various conventions, we travel around. By the grace of God and through your prayers, God has been blessing all the conventions. அநேக வாரங்களாக தொடர்ந்த கன்வென்ஷனினால் தேவனுடைய கிருபையினாலும் உங்களுடைய பிரியமான ஜெபத்தினாலும் ஒவ்வொருமாக நாங்கள் கடந்து சென்று அந்த கன்வென்ஷனை பங்கு பெற்று நாங்கள் வந்தோம். அநேக வாரங்களாக கன்வென்ஷன் பற்றி அதிகமாக பிரயாணம் செய்வல்சினதி మీ యొక్క ప్రార్థనను బట్టి దేవుని యొక్క కృపను బట్టి ప్రభు ఆ యొక్క కార్యక్రమంతా కూడా బాధ్యత వహించి ఉన్నాడు. We thank you for your continued prayers. నింగలుకు చేరదాన తొడర్చయాన జపములకాగ మీకు నంద్రి. ఎడతెగక మీరు మా కొరకు చేసినటువంటి ప్రార్థనల కొరకు మీ కృతజ్ఞత తెలుపుచున్నాము. As we go to the word of God, I would like to ask you a question. దేవుడి వసనத்திற்கு நாம் கடந்து செல்வது முன்பதாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன். దేవుని యొక్క వాక్యములోనికి మనం వెళ్ళటకు ముందుగా మీ యొద్ద ఒక ప్రశ్న నేను వేయగోరుచున్నాను. Suppose today is your last day of life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றுதான் கடைசி நாளாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒக தினமே மீ ஜீவிதம் యొక్క చివరి దినము ఈ దినమై ఉండవచ్చు అని అనుకొనుడి. 10 minutes more are left for you. உங்களுக்கு முன்பதாக இன்னும் 10 நிமிடங்கள் மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. 10 நிமிஷங்கள் மட்டுமே ముందుగా ఉన్నవి. What are you going to do those 10 minutes? இந்த 10 நிமிடத்துக்குள்ளாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஈ యొక్క 10 நிமிஷங்கள் సమయంలో మీరు ఏం చేయదురు? Have you thought about it? அதை குறித்து இப்பொழுதாவது யோசித்து இருக்கிறீர்களா? தானில் குறித்து மீர் என்னடைனா தலஞ்சி உன்னாரா? Perhaps some of us may be deeply troubled. ஒருவேளை சிலர் இதை கேள்விப்பட்ட உடனே மிக ஆழமாக நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீர்கள். கொந்தர் இது வினின வெட்டினே சாலா அதிகமாக தொந்தரப்படியுந்துரு. ஆழமாக நீங்கள் உங்களுக்குள் ஒரு தொந்தரவு வந்திருக்கும். Oh God, please, I'm not ready to come now. Please give me some more time. ஆண்டவரே, எப்பொழுது நான் உம்மிடத்தில் வருவதற்கு நான் ஆயத்தமாக இல்லை. இன்னும் தயவு செய்து ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தாரும். பிரபா, இப்படி மீ எதற்கு வச்சிட்டு நீ சித்தமாக லேனு? பிரபா, தயச்சேசி மறி கொஞ்ச தினமும் கூட நான் அனுகிரகிச்சுமோ அன்னு அடிக்கதமு. Perhaps some others may say, I have so many sins to confess. Please give me some more time. I want to repent and confess. இன்னும் சிலர் இப்படி சொல்லக்கூடும், ஆண்டவரே, என்னுடைய ஜீவிதத்தில் அநேக பாவங்கள் காணப்படுகிறது. தேவனே, இன்னும் கொஞ்ச நாள் தாரும், என்னோட பாவங்களுக்காக நான் மனஸ்தாபப்பட்டு அவளை நான் விட வேண்டும். கொந்தரைத்தே பிரபா, இங்கனும் நான் ஜீவிதம்லோ அநேக பாபம்ல உள்ளவி, ஆ பாபம்லன்னி கூட ஒப்புக்கொள் சேட்டக்கு இங்கனும் நாக்கு கொந்த சமயம் அனுகிரகிச்சமனி அடிகெதரு. Some others may say, there are so many people I have to forgive, so please give me a chance, let me go and ask forgiveness, or I may get reconciled to some people. இன்னும் சிலர் இவ்விதமாக சொல்லக்கூடும், ஆண்டவரே, நான் மன்னிக்க வேண்டிய அநேகர் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நான் சென்று மன்னிப்பு கேட்டு அவரோடு நான் ஒப்புரவாக வேண்டும். பிரபா, நான் க்ஷமிச்சவல்சினட்டு அநேகர் உள்ளார், வாரி எதுக்கு வெளி நான் க்ஷமாபண அடுகலாட்லகா நான் கொஞ்ச சமயம் மீர் தயச்சேமனி அடுகுவாருன்னாரு. Some others may say, Lord, if I had known it 1 month earlier, I could have fasted and prayed and prepared. Now what can I do? ஆனால் ஒருவேளை இந்த காரியம் எனக்கு 1 மாதத்திற்கு முன்பதாக தெரிந்திருந்தால், நான் உபவாசம் இருந்து ஜெபித்து என்னை ஆயத்தப்படுத்திருப்பேன். இப்பொழுது என்னால் என்ன செய்ய முடியும்? பிரபா, இந்த காரியமும் 1 நெலக்கு முன்பதாக நான் தெரிஞ்சினே, தீனி நிமித்தம் நான் உபவாசம் உண்டு, நான் பிரார்த்தனை செய்து இப்படி இயக்க சமயம்லோ நீ ஏமி செய்யலன்னு செப்பி பிரபு எத்த அடுகு வாரை உன்னாரு. If you have 10 minutes more on earth to live, what are you going to do in that 10 minutes? இந்த பூமியில் நீங்கள் ஜீவிப்பதற்கு இன்னும் 10 நிமிடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த பூமியதா நீர் உண்டட்டக்கு இக்கனோ 10 நிமிஷங்கள் மட்டுமே மீக்கு இயபடின்னது. ஆ சமயம் வந்து மீரேம் செய்துரு? Oh, perhaps some of you may be crying because I am afraid of death. I am afraid of death. உங்களில் சிலர் மரணத்தை குறித்து எனக்கு பயமாக இருக்குது, நான் மறிக்க போகிறேன், மறிக்க போகிறேன் சொல்லி நீங்கள் மரண பயத்தினால் நீங்கள் அழக்கூடும். கொந்தரோ மரணம் குறித்து பயப்பட வாரை, மரண பயம் கலகி ஏலா குண்டனோ செப்பி ஏடிச்சு சின்னவாருகா உந்துரு. வாட் ஆர் யூ கோயிங் டு டு இப் 10 மினிட்ஸ் ஆர் கிவன்? இன்னும் 10 நிமிடம் தான் உங்களுக்கு இருக்கிறது. இந்த 10 நிமிடத்துக்குள்ளாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? 10 நிமிஷங்கள் மட்டுமே இங்க நமக்கு இயபடினவி, இங்க 10 நிமிஷங்களோ நீ ஏமி செய்துரு? In other words, what is the best thing to do if 10 minutes are left on earth? இன்னும் ஒரு விதம் சொல்ல போனால், இந்த 10 நிமிடத்திற்குள்ளாக நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு காரியம் அதுதான் என்ன? இக்கா 10 நிமிஷம் உள்ளது, இக்கா 10 நிமிஷம்ல நீ செய்யகலினட்டுவண்டி மிக்கலி சிரேஷ்டமைனட்டுவண்டி காரியமோ ஏமை உள்ளது? Do you know what is that? அந்த சிறந்த காரியம் என்ன தெரியுமா? ஆ சிரேஷ்டமைன காரியம் ஏமனு தெரியுனா? Kneel down and keep on praying. நீங்கள் முழுகால் படியிட்டு தொடர்ச்சியாக தேவனை துதிப்பதுதான். மூக்கரించి మీరు దేవునికి కొనసాగించి ప్రార్థన చేయించు ఉందరు. What is the best thing to do? If God has given only 10 minutes more on earth, the భూమిల దేవుని మీకు వెరుం 10 నిమిషాలు మాత్రం கொடுத்திருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த காரியம் என்ன? ఇక భూమి మీద దేవుడు ఇంకను 10 నిమిషాలు మాత్రమే మీకు ఇచ్చినట్లయితే మీరు చేయగలిగినటువంటి శ్రేష్టమైన కార్యమేమి?
God wants the last minutes of our life may be filled with the perfume of praise. தேவன் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நேரங்கள் கடைசி நிமிடங்கள் எல்லாம் துதியின் நிர்கந்தத்தினால் நிறைந்திருக்கும்படியாக தான் தேவன் விரும்புகின்றார். మన జీవితం యొక్క చివరి క్షణములన్నీ కూడా దేవుడు మనని ఎదుర్చూచినదేమనగా స్తుతి అన్నటువంటి సువాసన చేత అవి నింపబడి ఉండవలెను. In the his gates with thanksgiving in heart, with thanks praising God, we must enter the gates of the pearly gates of New Jerusalem. புதிய எருசலேமின் முத்து மாளிகை வாசலுக்குள்ளாக நம்முடைய இருதயத்தில் நன்றி உள்ளவர்களாக தேவனை துதித்துக் கொண்டே அந்த வாசலுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். தேவனுக்கே மனமோ கிருதஜ்ஞதா ஸ்துதி செல்லின வாரமாக கும்பம்லோనికి பிரவேசிப்பவலெனு. స్తుతులతో కూడా మనము నూతన యెరూషలేము యొక్క ముత్యపు గుమ్మములోనికి మనం ప్రవేశింపవలెను. Psalm 104 says, enter his gates with thanksgiving. 104వ సంగీతంలో పార్కరోం నంద్రి అవరే తుదితుకొండే అవరుడే వాసల్కుల్ ప్రవేశియుండై. 104వ కీర్తనలో మనం చదువుచున్నాము, స్తుతులతో మనం దేవుని యొక్క గుమ్మములోనికి ప్రవేశింపవలెను. బట్ వి మే నాట్ బి సారీ Psalm 100 verse 4, enter into his gates with thanksgiving. Nooram sangeetham naangam vasanam avar vaasalgalil thudiyodu. Nooram keerthana naalgo vakyamu krutagnatharpanu chellinchuchu aina gummamullo praveshinchudi. We God expects that we may enter the pearly gates of New Jerusalem and Zion with thanksgiving and praising. சியோன் புதிய எருசலேம் என்றதான முத்து மாளிகை முத்து வாசல்களாகிய இந்த வாசலுக்குள்ளாக நாம் கர்த்தரை துதியோடு கூட நன்றியுள்ள இறுதியோடு கூட பிரவேசிக்கும்படியாக தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். முத்தியப்பு கும்மமுல் கல ஆ யொக்க நூத்தன எருசலேமோ சியோனுலோனிக்கு மனமு கிருதஜ்ஞதார்ப்பணத்தோனு ஸ்துதித்தோனு மனம் பிரவேசிப்பவல்லனி மன பிரபு கோருச்சுனாடு. God wants the last moments of our life to be filled, our heart and mouths be filled with the high praises of God. நம்முடைய கடைசி நிமிடங்கள் நம் பூமியிட்ட கடந்து சென்றதான கடைசி நிமிடங்கள் தேவனை துதிக்கிறதான உன்னதமான துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் நம்முடைய வாயும் இருதயம் நிறைந்திருக்கும்படியாக தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். மன ஜீவிதம் யொக்க சிவரி க்ஷணமுலன்னி கூடா மனக நோருனு மனக ஹிருதயமுனு மனம தேவனிக்கே மனம் அர்ப்பிச்சினட்வண்டி உற்சாக ஸ்தோத்திரமுல சேத உன்னதமான ஸ்தோத்திரமுல சேத அது நிம்பபடி உண்டவலினு. பட் இஃப் வி ஹைட் சிங்ஸ், இஃப் வி கீப் அன்கன்ஃபஸ்ட் திங்ஸ் இன் அவர் லைஃப், இஃப் அவர் லைஃப் இஸ் நாட் ரைட் வித் காட், we may not be able to fill our heart and mouth with praise, high praises of God. நம்முடைய ஜீவிதத்தில் பாவத்தை மறைத்து வைத்து பாவங்களை அறிக்கை செய்யாமல் இவ்விதமாக இருந்தால் நம்முடைய கடைசி நிமிடங்கள் தேவனை நன்றினால் நம்முடைய உள்ளமும் நம்மளுடைய வாயும் நன்றினாலும் துதினாலும் நிறைந்திருக்க முடியாது. பாப்பமுல மனைக்கு ஜீவிதம் வந்து மனம் தாச்சிப்பெட்டி ஒப்புக்கோலு செய்யினட்டு பாப்பமுல கலவாரமை தேவன்தோ மனைக்கு ஜீவிதமு சரிக்கா லேக்குண்டினப்படு మన యొక్క జీవితం యొక్క చివరి క్షణములు మన యొక్క మహోన్నతులైనటువంటి దేవునికి చేయబడు ఉత్సాహ స్తోత్రముల చేత మన హృదయమును మన యొక్క నోరును నిండి ఉండదు. Psalm 149 verse 6 says, let the high praises of God be in their mouth. 149వ సంగీతం 6వ వసనం 8వ వసనం అవర్గల్ వాయిల్ కర్తరే ఉయర్తుం తుదియుం. 149వ కీర్తన 6వ వాక్యమునందు వారి నోట దేవునికి చేయబడు ఉత్సాహ స్తోత్రములున్నవి. సో వాట్ ఇస్ మీన్ బై హై ప్రైసెస్ ఆఫ్ గాడ్? కర్తరి తుది ఉన్నతమైన తుది అంటే దాని ఎన్న దేవునికి మనం చేయించినటువంటి ఉన్నతమైనటువంటి స్తుతులు అనగా ఏమై ఉన్నవి? ఇఫ్ దేర్ ఆర్ హై ప్రైసెస్ ఆఫ్ గాడ్, దే మస్ట్ బి లో ప్రైసెస్ ఆర్ లోవర్ ప్రైసెస్ ఆఫ్ గాడ్ ఆల్సో షుడ్ బి. కర్తరి తుదిపదిల్ ఉన్నతమైన తుది అప్పుడు ఎందు చెప్పబడు బొలుదు இந்த துதிகளிலே தாழ்வான துதி ஒன்றும் இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். தேவனை மனம் ஸ்துதிச்சிட்டுலோ உன்னதமான சிரேஷ்டமைனட்வண்டி விலுவைன ஸ்துதிலு உன்னட்லைதே தானிக்கு வெத்ரேகமகா சாலா தக்கிம்பைனட்வண்டி ஹீனமைனட்வண்டி ஸ்துதிலு கூட உன்னவி. There are two types of praises unto God. தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய இரண்டு விதமான துதிகள் உண்டு. தேவனுக்கு மனம் செய்யச்சினட்வண்டி ரெண்டு விதமானட்வண்டி ஸ்தோத்திரம்லு உன்னவி. The Old Testament way of praising God and the New Testament way of praising God. பழையர்பாட்டு முறையின்படி தேவனுக்கு செலுத்துகிறதான துதியும் புதிய ஏற்பாட்டில் நாம் செலுத்துகிறதான துதியும். பாத நிபந்தனலோ தேவனுக்கு செல்லின்சினட்வண்டி ஸ்தோத்திரமுலனு கிருத்த நிபந்தன எந்த மனமும் மன தேவனுக்கு செல்லின்சினட்வண்டி ஸ்தோத்திரமுலனு உன்னவி. Old Testament type of praising is that, Lord, bring me out of problem, trouble, then I will praise you.
பழையற்பாட்டின் முறைமையின் துதி எப்படி என்றால், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்னை வெளியே கொண்டு வரும், அப்பொழுது நான் உம்மை துதிப்பேன். பாத நிபந்தனையில் செய்யப்பட்டுவிட்டு ஸ்தோத்திரம் லேதனகா பிரபுவா நாயக கஷ்டம் நுண்டி நான் சமஸ்ய நுண்டி நான் பயட்டுக்கு தீஸ்கொனி ரம்மோ அப்படி நீ நின்னு ஸ்துதிஞ்சதனு. Psalm 142 verse 7 says, bring my soul out of prison that I may praise thy name. 142 சங்கீதம் 7 வசனம், உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். 142 கீர்த்தனா 7 வாக்கியம் வந்து, சரசாலிலோ நுண்டி நான் பிராணமுனு தப்பிப்புமோ அப்படி நீ நாமமுனக்கு கிருதங்காஸ்துதுலு நேன் செல்லின்சதுனு. So Old Testament type of praising God is, Lord, bring me out of prison, bring me out of my problem, then I will praise God. பழையற்பாட்டின் முறையின்படி தேவனை துதித்தல் என்பது, ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவை காவலிருந்து நீக்கிவிடும், அல்லது என்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்னை வெளியே கொண்டு வரும், அப்பொழுது நான் உம்மை துதிப்பேன். பாத நிபந்தனையில் செய்யப்பட்ட ஸ்துதி ஏதனகா பிரபுவா சரசாலை நுண்டி நான் இப்ப சமஸ்யலு கஷ்டம் நுண்டி நான் தப்பிச்சு விடுதலை செய்யுமோ அப்படி நான் நீக்கு கிருதங்கதா ஸ்துதி செல்லின்சதனு. பட் நியூ டெஸ்டமென்ட் வே ஆஃப் பிரேசிங் காட் இஸ் நாட் தட். ஆனால் புதிய ஏற்பாட்டின் தேவனை துதித்தல் முறை அப்படி அல்ல. அயிதே கிரத்த நிபந்தனையில் மனம் தேவனுக்கு செய்யினటువంటి స్తోత్రములు ఈ రీతిలో కావు. Paul and Silas were inside the prison, beaten up in the inner prison, bleeding there inside the prison. They praised God and they came out of the prison. பவுலும் சீலாவும் காவல்குள்ளதும் கடும் காவல்குள்ளாக இருக்கும் பொழுது, அடிக்கப்பட்டு அந்த காவல்குள் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது தேவனை துதித்து அவரை அவர்களை உயர்த்தினார்கள். தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பவுலு சீலன் சூச்சினப்படு சரசால வெய்படினப்படு லோபல சரசாலக்கு த்ரோசி ఉన్నారు, కాళ్లకు బొండ వేసి బిగించిరి, శరీరమంతయు గాయముల చేత రక్తము కారుచు ఉండెను, అయితే వారు ప్రభువున కీర్తనలు పాడుచు స్తుతించు ఉండిరి, అప్పుడు దేవుడు వారిని చెరసాల నుండి విడుదల చేసి ఉన్నాడు. హై ప్రైసెస్ ఆఫ్ గాడ్ అండ్ లో ప్రైసెస్ ఆఫ్ గాడ్. ఇప్పటిగాక ఉన్నతమైన తుది తాళ్వాణ తుది శ్రేష్టమైనటువంటి స్థుతులు ఉన్నవి, హీనమైనటువంటి స్థుతులు కూడా ఉన్నవి. ఓల్డ్ టెస్టమెంట్ వే ఆఫ్ ప్రైసింగ్ గాడ్ అండ్ న్యూ టెస్టమెంట్ వే ఆఫ్ ప్రైసింగ్ గాడ్. పళ్ళేర్పాటిన్ మురమేన్బడి దేవుని తుదితల్, புதிய ஏற்பாட்டின் முறைமையின்படி தேவனை துதித்தல். பாத நிபந்தன விதானம்லோ தேவனை ஸ்துதிஞ்சடையு, கிரத்த நிபந்தன யொக்க விதானம்லோ தேவனை ஸ்துதிஞ்சடையு கூட உன்னதி. What type of praising you have? உங்களிடத்தில் எப்படிப்பட்டதான எந்த விதமான துதி இருக்கிறது? நீயத்தா எட்டுவண்டி ஸ்துதிலு உன்னவி? Lord, bring me out of the trouble, then I will praise you. ஆண்டவரே என்னை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வாரும், அப்பொழுது நான் உம்மை துதிப்பேன். பிரபுவா இந்த சமஸ்ய நுண்டி நான் பயட்டுக்கு தீஸ்கொனி ரம்மோ அப்பொழுது நான் நின்னு ஸ்துதிஞ்சதனு. That is Old Testament way of praising God. இப்படி நாம் துதிப்பது பழைய ஏற்பாட்டின் முறைப்படி தேவனை துதித்தலாக இருக்கிறது. இலாகன ஸ்துதிஞ்சட பாத நிபந்தன ரீதியிலோ மன ஸ்துதிஞ்சட இன்னது. Right in the middle of the problem at midnight, Paul and Silas, they got up and started praising God. நள்ளிரவில் கஷ்டங்கள் சூழ்ந்திருக்கிறதான அதன் மத்தியில் தேவனை பவுலும் சீலாவும் தேவனை துதித்தார்கள். மத்திய ராத்திரி வேளா சமஸ்யலன்னி கூட ஆவரించిన வேளா பவுலு சீலலு தேவునికి వారి కీర్తనలు పాడి స్తుతించిరి. Then what happened? அதன் பிறகு என்ன సంభవితది? అప్పుడు ఏమి జరిగెను? When we have high praises of God, தேவனுக்கு நாம் செலுத்துகிறதான உன்னதமான துதி நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, தேவனுக்கு மனம் செய்யினటువంటి శ్రేష్టమైన స్తుతులు మన యొద్ద ఉండినప్పుడు, troubles and problems are all weighing us down, if that time we can rejoice and sing and praise unto God, பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்மை சிறுமைப்படுத்தி அப்படியே நம்மை தாழ்த்தும் பொழுது, அந்த நேரத்தில் நாம் தேவனை துதித்தால், சமஸ்யலு கஷ்டங்களு சோதனலன்னி கூட మనం அணைச்சி వేసినప్పుడు ఆ సమయంలో మనం దేవునికి స్తుతించినట్లయితే. Paul and Silas, they were beaten up, humiliated, rejected, despised. Paulum Silaum adikapattu avargal sirumai paduthi avara Paulus avargalai arpamaga ennapattargal. Paulus Silanu chaala dabbalu kottabadi unnaru, vaani trunikrinchi unnaru, avamana parichi unnaru. They were thrown hands and feet bound into the maximum security prison. அவர்கள் கைகளும் காலும் கட்டப்பட்டு மிகவும் கடும் காவல், மிகவும் பாதுகாப்பான, அதிக பாதுகாப்பு நிறைந்ததான காவல்குள்ளாக அவர்களை வைக்கப்பட்டார்கள். வார யொக்க காலு சேத்துல கூட வாரு கட்டிக பந்தி பிகின்ச வாரை சாலா பத்திரமா உன்னு சரசால லோபலுக்கு த்ரோசி வேசி உன்னாரு. And it was midnight. அது நள்ளிரவாக இருந்தது. அது கூட மத்திய ராத்திரி. They might have been very tired, exhausted and sleepy. ஒருவேளை அவர்கள் மிகவும் களைத்து போய் சோர்ந்து போய் அவர்கள் தூக்க வருவது போல அவர்களுக்கு இருந்திருக்க கூடும். ஒருவேளை வார் சால அலசி போய் சமசிலி போய் வாருக்கு நிதிர வச்சு உண்டவச்சுனு. At midnight they got up and started praising and rejoicing and singing unto the Lord. இப்படி இருந்தன நள்ளிரவில் அவர்கள் எழுந்து தேவனை துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். இலாகுண்டகா மத்தியராத்திரி வேளை அவர் லேச்சி தேவனி கீர்த்தனை பாடி ஸ்துதிஞ்சி ஆயன் மகிமைப்படுத்திரி. You know it is easy when you are honored, appreciated, praised,
then you praise and worship and rejoice in the Lord. It is easy. Anybody can do that. நீங்கள் புகழப்படும் பொழுது, உயர்த்தப்படும் பொழுது, பாராட்டப்படும் பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை துதிப்பது என்பது மிகவும் லகுவான காரியம். நீங்கள் கனப்பரிசபடினப்படும் மிம்மலன் புகழினப்படும் அந்தர் கூட மீ பேரு பிரசித்தி చేసినప్పుడు మీరు కూడా దేవుని స్తుతించుట చాలా సులువైన కార్యము. But when you are reproached, ridiculed and humiliated, that time to rejoice and praise and thank God. You need to be a saint. You need to be a hero of God. நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, சிறுமைப்படுத்தும் பொழுது, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தேவனை நன்றினால் துதித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வீர்கள் என்றால் உண்மையாவே நீங்கள் பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும், தேவனுக்காக ஒரு வீரனாக இருக்க வேண்டும். நிந்திக்கப்படினப்படு, அவமானப்படுத்தப்படினப்படு, துணிகரிக்கப்படினப்படு ஆ சமயங்களோ மீர் தேவனை ஸ்துதிச்சவல்லட்டே நிஜமாக மீர் ஒரு பரிசுத்தடுகா உண்டவலினு தேவனுக்கு வீரலுகா உண்டவலினு. I ask you, how many of you in the past when you were humiliated, when you were despised and when you were ridiculed, how many of you really rejoiced and praised and sang songs unto the Lord? I hope very few might have done. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் கடந்த வாழ்க்கையில் நீங்கள் சிறுமப்பட்டு உங்களை சிறுமப்படுத்தி நீங்கள் தாழ்வாக எண்ணப்பட்ட பொழுது எத்தனை பேர் உங்களில் தேவனுக்கு நன்றி சொல்லித்து பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினீர்கள்? இவ்விதமாக செய்தவர்கள் மிகவும் குறைவாக தான் இருப்பீர்கள் நான் எண்ணுகிறேன். கத்த கால ஜீவிதம் எந்த மந்தி நிந்தபடி அவமானப்படுத்தபடி తృణీకరించబడి తప్పుగా మిమ్మల్ని అర్థం చేసుకునేటప్పుడు దేవుని స్తుతించి పాడి ఉన్నారు, అలాగని చేసిన వారు చాలా కొద్ది మంది అని అనుకుంటున్నాను. డోంట్ వెయిట్ యువర్ ప్రాబ్లమ్ అండ్ ట్రబుల్ టు బి ఓవర్ టు ప్రైజ్ గాడ్. దేవుని తుదికుంబడియాగ ఊరుడి ప్రచనగలు సూళ్ళనిలు మారవేణం అంటే అదర్కాక మీరు కాత్తురుకవేండా. దేవుని మీరు స్తుతించినట్లుగా మీక సమస్యలు మీ కష్టంలని కూడా తీరిపోవాలని చెప్పి మీరు అనుకునవద్దు. డోంట్ బి ఎన్ ఓల్డ్ టెస్టమెంట్ సెయింట్. Bring me out of the prison so that I may praise you. என்னை சிறைசாலையில் இருந்து வெளியே கொண்டு வரும் அப்படி நான் உண்மை துதிப்பேன் என்று பழைய பாட்டு பரிசுத்தவானை போல நீங்கள் இருக்க வேண்டும். தப்பிப்போமோ அப்படி நீ ஸ்துதிஞ்சதுன்னு சொன்னட்டுகா பாத நிபந்தன பரிசுத்தின் வழியே எதுவும் காணப்படவது. One day God taught me a good lesson about praising God. கர்த்தரை துதிப்பதின் ஒரு நல்ல பாடத்தை தேவன் ஒரு நாள் எனக்கு கற்பித்து கொடுத்தார். ஒரு தினம் நான் தேவனை ஸ்துதிஞ்சினட்டு விஷயம்லோ பிரபு ஒரு மஞ்சி பாடம் நாக்கு நேர்பின்சி உன்னாடு. After the training I was sent to a small faith home. என்னுடைய பயிற்சி காலம் முடிந்த பிறகு ஒரு சிறிய சபைக்கு பொறுப்பாக நான் சென்றேன். நான் தர்பீது முகின்ற பிமட்ட நான் ஒரு சின்ன சங்கம் நான் பம்பிச்சபடி உள்ளாரு. It was a very small faith home with two sisters. அது மிகவும் சிறிய ஒரு கிளை சபையாக இருந்தது. அதில் இரண்டு சகோதரிகள் இருந்தார். அது சாலா சின்ன விசுவாச குருமைனது. இத்தர் சகோதரிகள் மாத்திரமே உண்டிரி. When I went their sisters told me about a major problem they were facing in the faith home. அந்த விசுவாச வீட்டில் அவர்கள் சந்தித்து வந்ததான பிரச்சனைகளை அது இரண்டு அங்கிருந்து தான் பொறுப்பார்ந்த இரண்டு சகோதரிகள் என்னிடத்தில் சொன்னார்கள். அக்கடிக்கு வெளியினப்படு வார் எதிர்கொண்டினட்டு ஒரு கொப்ப சமஸ்யனு அக்கட சகோதரிகள் எனக்கு தெரியப்படுத்தி. நெக்ஸ்ட் ரூம் ஒன் அன்பிலீவர் யங் மேன் இஸ் ஸ்டேயிங். பக்கத்து அறையில் ஒரு அவிசுவாசி ஒரு மனிதன் அந்த இடத்தில் வாழ்ந்து வந்தார். பக்கத்துல ஒரு கதிலோ ஒரு அவிசுவாசி நிவசிச்சு உண்டேனு. He really hated us. உண்மையாகவே அவன் நம்மை வெறுத்தான். நிஜமாக அத்தனை மனம் துவேஷிச்சேனு. When we will have meetings, he will raise the volume of the radio to blast. நம்முடைய கூட்டங்கள் ஆரம்பிக்கும் உடனே கூட்டம் நடக்கும் பொழுது அவனுடைய அறையில் இருந்து அந்த ரேடியோவை மிகுந்த சத்தமாக உயர்த்தி வைத்து இவ்விதமாக தொந்தரவு கொடுத்து வந்தான். மன கூட்டம் ஜருகு சூண்டினப்படு ரேடியோ சாலை கட்டிகா பெட்டி மனக்கு தொந்தரவு கலிகించేవాడుగా ఉండెను. When we have prayers in the faith home, he will be walking through the veranda like a galloping walking on his boots, making lot of noise. நம்முடைய விசுவாசத்தில் ஜெபங்கள் துவங்கும் போது ஜெபம் நடக்கும் பொழுது எல்லாம் அவன் தன்னுடைய பூட்ஸ் தன்னுடைய காலில் பூட்ஸ் போட்டுக்கொண்டு இங்கும் அங்குமா வேகமாக அவன் நடந்து கொண்டு தொந்தரவு கொடுத்து வந்தான். மனக்கு விசுவாச குரம்லோ பிரார்த்தனை ஜருகுச்சுண்டினப்படு அத்தனை தனிக்கு பூட்டு காலத்தோ கூட முந்தினட்டுவண்டி வரண்டாலோ இட்டு அட்டு கூட நடிச்சுச்சு சப்தம் செய்யச்சு மனக்கு தொந்தரவு கலிகించే வாடுகா ఉండెను. So sisters told me, let us pray that young man may move out of that room so that we will have peace in the meetings and prayers. இவிதமாக இந்த மனிதன் தொந்தரவு கொடுத்து வந்தபடினால் சகோதரிகள் என்ன சொன்னார்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வாலிபன் இந்த மனிதனுக்காக ஜெபிப்போம், அப்பொழுது அவன் இந்த இடத்தை விட்டு காலி செய்து பிறகு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து போகும் என்று சொன்னார். அப்ப சகோதரிகள் அந்தரோ இக்க மனுஷனுடைய கண்ணுண்டி வெள்ளி போனட்டுகா மனம் பிரார்த்தனை செய்துமோ அப்படி மனம் தொந்தரவு லேக்குண்டா மனம் தேவனி ஸ்துதிஞ்சி ஆராதிச்சு வச்சு செப்பி. தேவனி ஸ்துதிஞ்சி நோ டு ப்ரே. தேவனி பிரார்த்திச்சி ஆட்டங்கம் லேக்குண்டாக்க ஆலோசனை சேசிரி. The more we prayed, the worse he became. எந்த அளவிற்கு நாங்க அதிகமாக ஜெபித்தோமோ அந்த அளவிற்கு அவன் மோசமாக மாறி வந்தான். எந்தகா அதிகமாக பிரார்த்தினாமோ அந்த சலஹீனமாக அவர் மாறி போயினாடு. So I was a bit disappointed.
நான் உண்மையாகவே நான் அதைரியம் அடைந்தேன். அப்ப ஆ சமயம்லோ நான் கொத்திகா அதைரியப்படுத்தினி அதைரியம் சோர்ந்து போனேன். சோர்ந்து போனேன். ஏமாற்றம் அடைந்தேன். சரி. ఆ సమయంలో దీనిని బట్టి నేను కొద్దిగా మోసగింపబడితిని. దెన్ వన్ డే ఇట్ కేమ్ టు మై హార్ట్. ఒరునాలి నా హృదయతి లిగదమగ వందది. ఒక దినము నా హృదయమందు ఇటువంటి ఒక ఆలోచన పుట్టెను. వై నాట్ ప్రైస్ గాడ్ టు బ్లెస్ హి. అవని ఆశీర్వదించుమడియాగ నామేన్ తుదికకూడదు. అదను ఆశీర్వదించినట్లుగా మనం ఎందుకు దేవుని స్తుతించకూడదు? ఐ టోల్ ద సిస్టర్స్. నేను సహోదరులతో చెప్పనే. నేను సహోదరులతో చెప్పితిని. లెట్ us praise God that God may bless Babu. The boy, the young man's name was Babu. அந்த வாலிப பையன் அவனுடைய பெயர் பாபு. அந்த பாபுவை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஏன் கர்த்தரிடத்தில் அவனுக்காக துதிக்கக்கூடாது, சோதரிக்கக்கூடாது என்று நான் சொன்னேன். ஆ யவனஸ்தின் பேரு பாபு, அதன் நிமித்தம் மனம் எந்தகோ தேவனை ஸ்துதிக்கக்கூடாது என்று செப்பி சகோதரிடத்தோ நான் செப்பித்தினி. We started, when we started praising God, Lord bless Babu, we felt all so happy and encouraged. ஆண்டவரே நீர் பாபுவை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி அவனுக்காக நாங்கள் துதிக்கும் பொழுது உண்மையாவே எங்களுடைய உள்ளம் அவ்வளவு சந்தோஷத்தினால் நிரம்பி வந்தது. பாபுவின் ஆசீர்வதிச்சமான் செப்பி மே மந்திரம் கூட ஸ்துதிச்சினப்படு மா యొక్క హృదయము ఎంతో అధికముగా అది ప్రాణ పుట్టి ఉన్నది. వన్ డే బాబు కేమ్ టు మై రూమ్. ఒక నాల్ బాబు என்னோட அறைக்கு வந்தார். ఒక దినము నా బాబు నా యొక్క గదికి వచ్చెను. బ్రదర్ మై టాక్సీ ఇస్ వెయిటింగ్. సహోదరుని என்னோட టాక్సీ காத்து கொண்டிருக்கிறது. సహోదరుడా నా యొక్క టాక్సీని కొర కనిపెట్టుకొని ఉన్నది. ఐ యామ్ మూవింగ్ అవుట్ ఆఫ్ దిస్ ప్లేస్. ఎడత విట నేను గాలి చేసి పోగరేను. ఈ యొక్క స్థలం నుండి నేను వెళ్ళిపోవుచున్నాను. ప్లీజ్ ప్రే ఫర్ మీ. ఎనకగా దయచేసి జవియు. నా కొరకు దయచేసి ప్రార్థన చేయుడి. ఇన్ ద పాస్ట్ హి నెవర్ కేమ్ ఆస్కింగ్ ఫర్ ప్రేయర్ ఫర్ ఎనీథింగ్. முன்பு கடந்த காலத்தில் ஜபம் வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் ஒரு நாள் கூட அவன் வந்ததில்லை. கத காலம் வந்து பிரார்த்தனை செய்யினట్లుగా ఒక విషయం నాకు కూడా మన చింతకు రాలేదు. Not only he moved out of that place. அந்த இடத்தை விட்டு அவன் காலி செய்து போனது மட்டுமல்ல. ఆ స్థలం యొద్దు నుండి అతను వెళ్ళిపోట మాత్రమే కాదు. God started blessing Babu. பாபுவை ஆசீர்வதிக்க தேவன் தொடங்கி விட்டார். பாபுவை தேவன் ஆசீர்வதிச்சதுக்கு முதல் பெட்டி உண்டாடு. When he was staying next room, he never attended our meetings. அவன் நம்மளுடைய விசுவாச வீட்டிற்கு பக்கத்தறையில் இருக்கும் பொழுது எந்த கூட்டத்திற்கும் ஒருபோதும் அவன் வந்து பங்கு பெற மாட்டான். மன விசுவாச கிரகம்லோ பிரக்கனட்டுவంటి கதில ఉండినప్పుడు ఎన్నడూ కూడా మన కూటమిలో ఆయన పాలు పొందలేదు. Now that he moved out far away, come by train and then walk from the train, he regularly started coming for the meeting. இப்போ அவன் வெகு தூரமாக சென்று விட்டான். இப்பொழுதோ அவன் ட்ரெயினை பிடித்து ட்ரெயினில் இருந்து இறங்கி அங்கிருந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வந்து இப்போ நம்ம கூட்டங்களுக்கு அவன் பங்கு பெறுகிறான். இப்படி ஆயன தூரமா வெள்ளி உன்னாடு அயனப்படி கூட ரயில் எக்கி அக்கட திகி ரயில்வே ஸ்டேஷன் நிச்சு கூட ஃபேத்தம் வரை கூட நடிச்சு வச்சு உன்னாடு. That time it became a new revelation of praising God. அந்த நேரத்தில் துதிப்பதில் புதிய வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது. அப்படி தேவனை ஸ்துதிஞ்சிட்ல ஒரு கொப்ப பிரகடன ஒரு நூதன பிரகடன దొరికిను. There was a sister who had lot of problem with the husband. தன்னுடைய கண்ணன் மீது அநேக கண்ணனோடு கூட அதிக பிரச்சனை உடையதான ஒரு சகோதரி இருந்தார்கள். ஒரு சகோதரி உண்டேனு ஆமேக்கு தன் யொக்க பர்த்தத்தோ கூட அநேக சமஸ்யல் உண்டேனு. Because that man was not faithful to the wife. ஏனென்றால் அந்த மனிதன் தன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இருக்கவில்லை. எந்தகனகா மனுஷடு தன் பாரிய பட்ல நம்பகமா லேக்குண்டேனு. So the believer sister really hated the husband. அதனால் அந்த விசுவாச சகோதரி உண்மையாகவே தன்னுடைய கணவனை வெறுத்தார்கள். அப்படி ஆயக்க விசுவாசி சகோதரி நிஜமாகவே தன் பர்த்தன் துவேஷించேனு. And she told the pastor, pastor, how can I love him when I see him walking with another woman on the road? அவர் சொன்னார், பாஸ்டர், இந்த மனிதனை எப்படி நான் உண்மையாக நேசிக்க முடியும்? என் கண்களால் இன்னொரு ஸ்திரீயோடு கூட அவன் ரோட்டில் நடந்து கொண்டு போகிறானே. பாஸ்டர் கார் ஏலாக நான் பர்த்தன் நான் பிரேமிச்சகலனு நான் கண்ணில் எதிரே மறைக்க ஸ்திரீதோ கூட நடிச்சு வெள்ளுச்சுனாடு. பாஸ்டர் gave her an idea. பாஸ்டர் இந்த சகோதரிக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தார். அப்படி பாஸ்டர் கார் ஐக்க சகோதரிக்கு மஞ்சி உபாயம் நிச்சனு. Early morning when you get up, first thing you do, praise God, asking Lord bless my husband. அதிகாலை நீ எழுந்த உடனே ஆண்டவரே என்னோட கணவனை நீர் ஆசீர்வதியும் என்று அவருக்காக நீ துதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு என்று அவர் சொன்னார். பிரதிதினம் நான் வேகவு ஜாமுன நீ லேச்சின வெட்டனே பிரபுவா நா యొక్క பர்த்தன்னு ஆசீர்வதிச்சுமு அனு செப்பி நீ பிரார்த்திச்சுமு. பிரார்த்திச்சுமு. ஸ்துதிச்சுமு. So anyway, I know little bit of Telugu. So first she found it difficult to praise God. முதலாவதாக இப்படி இவ்விதமாக துதிப்பது அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. மொதட்லோ இலாகன ஸ்துதிஞ்சாமே கடினமாக உண்டேனு. Because she had such a hatred towards the husband. இன்னும் அவ்வளவு வெறுப்பு தன்னோட கணவன் மீது அவளுக்கு இருந்தது. எందుకనగా தன் பர்த்த மீது அவளுக்கு அந்த द्वेषம் உண்டி. But she wanted to obey the pastor. ஆனால் இவளோ பாஸ்டருக்கு கீழ்ப்படியும்படியாக அவள் யோசித்தாள். அதே பாஸ்டர் காரக்கு விதைபடினట్లుగా அவ தீர்மானించుకొని. Every morning she got up, she started praising God
Lord bless my husband. ஒவ்வொரு காலையும் எழுந்த உடனே ஆண்டவரே என்னோட கணவனை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி வந்தார். ప్రతి దినం నా ఉదయం లేచిన వెంటనే ప్రభువా నాయక భర్తని మీరు ఆశీర్వదించమని చెప్పి దేవునికి స్తుతించుట ఆరంభించెను. And as she started praising, something happened in her own life. இவ்விதமாக துதித்து வரும்பொழுது தன்னுடைய வாழ்க்கைக்குள் ஏதோ ஒரு காரியம் சம்பவித்ததாக அவள் உணர்ந்தாள். ஈலோகன ஸ்துதிஞ்சுண்டினப்பொழுது தன் యొక్క జీవితంలో ఒక కార్యం సంభవించినట్లుగా ఆమె తోచిన్నది. All the anger, unforgiving spirit, hatred against her husband gone, and she was able to forgive him and love him as she started praising God to bless her husband. இவ்விதமாக அவள் துதித்து வரும்பொழுது தன்னுடைய கணவன் மீது அவளுக்கு இருந்த கோபம், மன்னிக்காத ஆவி, வெறுப்புகள் இவைகள்லாம் மாறி தன்னுடைய கணவன் மீது ஒரு அன்பு, பாசம் இவைகள்லாம் வளர்ந்ததாக அவள் துதிக்கும் பொழுது அவள் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தாள். தன பர்த்த பட்ல தனக்கு உள்ளவன் கோபமும் ஆ யொக்க துவேஷமும் அத்தன் மீது உள்ளவன் குரோதம் அத்தையும் கூட தீசுவைபடி இப்படி ஆமே அத்தனை பட்ல ஒரு பிரேம அனுராகமும் ஆமே ஜீவிதம்ல புட்டி உள்ளது. After some time God really changed the husband. He became a saint. சில நாட்கள் கடந்த பின்பு உண்மையாக தேவன் அவனுடைய இந்த சகோதரியுடைய கணவனை சந்தித்தார். பிறகு அவன் நல்ல ஒரு பரிசுத்தவானாக அந்த மனிதன் மாறினான். கொஞ்ச தினம்ல பிமட்ட தேவனாய்க்க பர்த்தனு சந்தர்சிச்சுனாடு. நிஜமா ஒரு மஞ்சி பரிசுத்தடுகா ஆயன மார்பு செந்தி உன்னாடு. Let the high praises of God be in their mouth. அவர்களுடைய வாயில் கத்தரை உயர்த்தும் துதி இருக்கட்டும். வாரிக்கு நோட்டா தேவனுக்கு செய்யப்படு உன்னதமைய உற்சாக ஸ்தோத்திரம்ல உண்ட நிம்மு. You may be going through troubles and problems and difficulties. நீங்கள் கஷ்டங்கள், பிரயாசங்கள், வேதனைகள், துக்கங்கள் வழியாக நீங்கள் கடந்து செல்லக்கூடும். சமஸ்யலு கஷ்டமுலு வேதனல ద్వారా మీరు పడి వెళ్ళవచ్చును. Don't wait to come out of the problem to praise God. கத்தரை துதிக்கும்படியாக இந்த சூழலிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் என்று அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம். தேவனை ஸ்துதிஞ்சினట్లుగా ఇక సమస్యల నుండి మీరు బయటకు రావాలని చెప్పి మీరు అనుకొనవద్దు. If you are going through poverty, praise God for the riches of God. நீங்கள் பஞ்சத்தின் வழியாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய ஐசுவரியத்துக்காக நீங்கள் அவரை ஸ்தோத்தரியுங்கள். మీరు దారిద్ర్యంలో పడి వెళ్ళుచున్న వారైనట్లయితే దేవుని యొక్క ఐశ్వర్యముల కొరకు దేవుని స్తుతించుడి. When you go through darkness, praise God. God is my light. நீங்கள் அந்தகாரத்தின் வழியாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தாவே நீர் என்னுடைய வெளிச்சம் என்று சொல்லி அவரை துதியுங்கள். மீரு சீக்கட்டு ద్వారా పడి వెళ్ళుచున్నప్పుడు ప్రభువా మీరే నాకు వెలుగు అని చెప్పి ప్రభువుని స్తుతించుడి. When you go through confusion, praise God, he is my peace. நீங்கள் குழப்பத்தின் வழியாக செல்லும் பொழுது ஆண்டவரே நீரே என்னுடைய சமாதானம் என்று சொல்லி அவரை துதியுங்கள். கலவரம் ద్వారా మీరు పడి వెళ్ళినప్పుడు ప్రభువా మీరే నా సమాధానం అని చెప్పి దేవుని స్తుతించుడి. Perhaps you might have prayed and cried and fasted in your sickness. ஒருவேளை உங்களுடைய வியாதியில் நீங்கள் உபவாசித்து கண்ணீர் விட்டு நீங்கள் ஜெபித்திருக்க கூடும். ஒருவேளை மீ வியாதிலோ மீர் கண்ணீர் விட்டு உபவாசம் பண்ணி மீர் பிரார்த்தனை செய்து உண்டவச்சுனு. And you don't find any result. இப்படி செய்தும் எந்த விதமான பதிலை நீங்கள் பெறாமல் இருக்கலாம். ஈலாகன செய்யட்டன் பட்டி மீ கே ஃபலிதம் லேக்குண்டா உண்டவச்சுனு. And your sickness is increasing. இன்னும் உங்களுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருக்க கூடும். இன்னும் கூட மீ வியாதி அதிகமாகுச்சு உன்னதி. Try praises. துதியை பயிற்சித்து பாருங்கள், முயற்சித்து பாருங்கள். ஸ்தோத்திரங்களை చేసిను ప్రయత్నించుము. Praise God because with his stripes you are healed. உம்முடைய தழும்புகளான குணமானேன் என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் துதியுங்கள். ஆயன பொந்தின காயங்கள చేత స్వస్థత నొందితిని అని ప్రభువును స్తుతించుము. Praise God, Jesus is my medicine, he is my healer. యేసు என்னுடைய மருந்தும் அவரே என்னுடைய பரிகாரி, அதனால் நான் அவரை துதிப்பேன் என்று அவரை துதியுங்கள். యేసు నాయక మందు, ఆయనే నా ఔషధము, నాయక స్వస్థపరచు దేవుడని స్తుతించుము. When you praise God in the midst of your problems, your burden become a blessing, your problem become a great blessing. உங்களுடைய பிரச்சனைகள் அந்த நடுவில் இருந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் ஆசீர்வாதமாகும், உங்களுடைய கஷ்டங்கள் அதிக ஆசீர்வாதமாக மாறிவிடும். ஈலாகன மீரு தேவனை ஸ்துதிஞ்சினப்படு மீக பாரம்லனி கூட ஆசீர்வாதமாக மாறును, மீ சமஸ்யலனி கூட ஆசீர்வாதகரமுகா மாறును. When they praised God, Paul and Silas, you know what happened? பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்த பொழுது என்ன சம்பவித்தது தெரியுமா? பவுலு சீலலு தேவனை ஸ்துதிஞ்சினப்படு ஏமி சம்பவிச்சனோ தெரியுனா? There was a divine earthquake. அங்க ஒரு தெய்வீக பூமி அதிர்ச்சி சம்பவித்தது. அக்கட ஒரு தெய்வீகமான பூகம்பம் வச்சனு. Even the foundation of the prison were shaken. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் கூட அசைந்தது. சிறைச்சாலையக புனாதிலு கூட அதிரனு. When we praise God, the foundation of hell will be shaken. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது பாதாளத்தின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட வேண்டும். మనం దేవుని స్తుతించినప్పుడు పాతాళం యొక్క పునాదులన్నీ கூட కదల్చబడును. So many people are in the prison of sin. அநேக ஜனங்கள் பாவ சிறைக்குள்ளாக இருக்கிறார்கள். அநேக ஜனங்களோ பாபமான சிறைச்சாலையிலே உள்ளார். When they praise God, all the prison doors were open.
நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது இந்த சிறைச்சாலையின் கதவுகளின் பூட்டுகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். தேவனை ஸ்துதிச்சினப்படு சிறைச்சாலை தலுப்புலன்னே கூட தெரிச்சுக்கொனினு. Jailer was sleeping and the earthquake made jailer to wake up and to get saved. சிறை காவலன் உறங்கிக் கொண்டிருந்தான். இந்த பூமி அதிர்ச்சி அவனை தூக்கத்திலிருந்து எழும்ப செய்து அவன் அந்த சம்பவம் அதிர்ச்சி தேவன் அதன் மூலமாக அவனை ரட்சித்தார். சரசால நாயக்கன் நிதிர போவச்சுண்டேனோ இக பூகம்பமோ சரசால நாயக்கடும் மேல்கொண சேசி ரட்சண பொந்தினட்லுகா சகாயம் சேசி என்னதி. Jailer, he wanted to kill himself because in that problem அந்த பிரச்சனையில் சிறை காவலன் தன்னையே கொலை செய்துக்கும்படியாக அவன் இருந்தான். ఈ యొక్క సమస్య మధ్యలో చెరసాల నాయకుడు తన్ని తానే చంపుకొనవల్లని ప్రయత్నించి ఉన్నాడు. But thank God, instead of committing suicide, God saved him that night. அவன் தற்கொலை செய்து கொள்வதற்கு பதிலாக அந்த ராத்திரி தேவன் அவனை ரட்சித்தார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுல ஆத்மஹத்ய చేసుకొనటக்கு பதிலாக ఆ యొక్క రాత్రి ప్రభువతని రక్షించెను దేవునికి స్తోత్రము. Maybe in your family there may be somebody like a jailer. In his problem, he wanted to commit suicide. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இந்த சிறை காவலனை போல தங்களுடைய பிரச்சனைகள் தங்களை மாய்த்து கொள்ளும்படியாக அல்லது தற்கொலை செய்து கொள்ளும்படியாக சிலர் இருக்கலாம். ஒருவேளை மீ கிண்டிலோ ஈ சரசால நாயகுடு வலே சமஸ்யல மத்தியலோ ஆத்மஹத்ய చేసుకొనవలని ప్రయత్నించి వారు ఉండవచ్చును. Maybe like Paul and Silas, you feel you are in a prison, bound hands and feet. ஒருவேளை பவுல் சீலா போல நீங்களும் சிறைச்சாலைக்குள்ளாக இருப்பதை போலவும் உங்களுடைய கைகளும் கால்களும் சங்கிலால் கட்டப்பட்டிருப்பதை போல நீங்கள் உணரலாம். பவுலு சீலா வலே மீரு கூட சிறைச்சாலல ఉండినట్లుగాను మీ కాళ్ళు చేతులు బంధించబడినట్లుగాను మీకు కనబడవచ్చును. Then when you praise God, what will happen? நீங்கள் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை துதித்தால் என்ன நடக்கும்? இலாகு நின்றப்புறம் మీరు దేవుని స్తుతించినట్లయితే ఏం సంభవించును? When I say praise God does not mean like a puppet keep on repeating praise the Lord, praise the Lord, praise the Lord, some chanting. நான் துதி என்று சொல்லும் பொழுது ஒரு பொம்மையை போல ஒரு மந்திரம் சொல்வதை போல சோத்திரம் 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 என்று சொல்கிறதல்ல. தேவனை ஸ்துதிஞ்சினான் சொன்னப்படு ஊரக்கே ஒரு பொம்ம வல்லே லேக மந்திரம் చేసినట్లు ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் అని ஊரக்கே చెప్పుట కాదు. Our very spirit should be having the attitude of praising. நம்முடைய ஆவி நமக்குள்ளிருக்கிற ஆவியே கர்த்தரை துதிக்கும்படியாக அது செயல்முறையில் ஈடுபட வேண்டும். మనకున్నటువంటి ఆ ఆత్మయే தேவனை ஸ்துதிஞ்சினటువంటి மனஸ்தత్వం కలిగి ఉండవలెను. You know God expects our life we may live in an attitude of praising all the time. கர்த்தர் எப்பொழுதும் துதிக்க வேண்டும் என்றதான அந்த எண்ணத்திலும் அந்த வாழ்க்கை அந்த ஜீவியத்தில் எப்பொழுதும் இருக்கும்படியாக தான் தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். தேவன் மன எதிரும் எதிர்த்து வச்சின தேவனுகா எல்லப்படு கூட மன்மு தேவனை ஸ்துதிச்சினட்டு மனஸ்தத்துவம் கலவாரமே உண்டவலினு. When you really in the spirit you will praise God, there will be a divine earthquake. உண்மையாகவே உங்களுடைய ஆவிலிருந்து நீங்கள் கர்த்தரை துதித்தால் அந்த இடத்தில் தெய்வீக பூகம்பம் தெய்வீக பூமி எதிர்ச்சி சம்பவிக்கும். ஆத்மலோ மீரு தேவனி லாகன தெய்வீகமா மீரு ஸ்துதிஞ்சினட்லைతే தெய்வீக பூகம்பம் ஆ ஸ்தம்பமன்ன జరుగును. Why I say it was a divine earthquake? இதற்காக நான் இதை தெய்வீக பூகம்பம் என்று நான் சொல்கிறேன். எந்த கோர்க்கு நான் தீனி தெய்வீகமైన பூகம்பம் என்று చెప్పుచున్నాను. In Acts 16 we read there was a great earthquake when Paul and Silas sang praises unto God. அப்போஸ்தலர் 16 ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்த பொழுது ஒரு பெரிய பூகம்பம் பூமி எதிர்த்து சம்பவித்ததாக நாம் அங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தல காரியங்களில் 16 அத்தியாயம் வந்து பவுலு சீலலு தேவனை கீர்த்தனை பாடி ஸ்துதிஞ்சினப்புடு மகா பூகம்பம் கலிகினு. When there is a great earthquake, normally we know like in tsunami, many people die, so many buildings collapse, so many accidents takes place. பொதுவாகவே பெரிய பூமி எதிர்ச்சின்னு சொல்லும் பொழுது இந்த சுனாமி போன்றதான சம்பவங்களை நாம் அறிவிருக்கிறோம். பெரிதான சேதம் ஏற்படும், அநேக உயிர் சேதம் ஏற்படும், கட்டடங்கள் போன்றதான அநேக நாசங்களும் சேதங்களும் உண்டாகும். மகா பூகம்பம் சொன்னப்படு அது ஒரு சுனாமி வலை உண்டவச்சுனு அநேக பிராணம்லக்கு நஷ்டம் கலுகுனு அநேக கட்டடம்லன்னு கூட கிந்த படிப்போவுனு. Listen, when Paul and Silas praise God, கேளுங்கள், பவுலும் சீலாவும் தேவனை துதித்த பொழுது. அயிதே வினடி பவுலு சீலலு தேவனை ஸ்துதிஞ்சினப்படு நோ டெத், நோ இன்ஜரி, நோ ஆக்சிடென்ட்ஸ், நோ கொலாப்ஸ், நோ டேமேஜ் டு பில்டிங்ஸ். எந்த விதமான மரணமோ விபத்தோ நாசங்களோ மோசங்களோ அழிவோ ஒன்றும் அங்கு சம்பவிக்கவில்லை. எட்டுவண்டி மரணமுன்னு காணி பிரமாதமுன்னு காணி நாசனம் காணி எட்டுவண்டி கட்டடமுன்னு படிபோட்டு காணி ஏதும் கூட சம்பவிச்சலேது. ஒன்லி வெரி குட் திங்ஸ் ஹேப்பன்ட்.
வெறும் நல்ல காரியங்கள் மாத்திரம் தான் அங்கு சம்பவித்தது. చాలా మంచి కార్యములు మాత్రమే సంభవించను. All the prison doors were open. எல்லாவிதமான சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. சிறைச்சாலை தலுப்புலனியோ தெரிச்சுக்கொனேனு. All the prisoners were set free. எல்லா சிறை கைதிகளும் விடுதலையாக்கப்பட்டார்கள். சிறைச்சாலையில உள்ளட்டுண்டி கைதிகளందరూ కూడా విడుదల చేయబడిరి. And the very jailer and family got saved. அந்த சிறை காவலனும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. சரசால நாயகனும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்படணும். Only good things happened with that divine earthquake. இந்த தெய்வீக பூமி அதிர்ச்சி நேரத்தில் வெறும் நல்ல காரியங்கள் மாத்திரம் தான் சம்பவித்தது. தெய்வீகமான பூகம்பமும் பட்டி மஞ்சு காரியங்களும் மாத்திரமே சம்பவிச்சது. When you praise God, dear child of God, there will be a divine earthquake in your house. தேவி பிள்ளையே, நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது உன்னுடைய வீட்டில் தெய்வீக பூமி அதிர்ச்சி சம்பவிக்கும். பிரிய தேவன் பிட்டா, நீ தேவனை ஸ்துதிச்சினப்புடு நீ இன்டிலோ ஒக தெய்வீகமான பூகம்பம் கலுகுனு. All the unsaved people will get saved. ரட்சிக்கப்படாத யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்படனே வாரந்தரோ ரட்சண பொந்தெதரு. And all the bindings, all your bondage, you will be set free. உங்களுடைய சகல கட்டுகளும் உங்களுடைய கட்டுகளை எல்லாம் நீக்கப்பட்டு நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். நீ யொக்க பந்தகங்கள் அன்னியோ கட்டப்பட்டுவண்டி ஸ்திதிலன்னி கூட தெம்பபடுது. And there will be a great revival. The foundation of prison of sin will be shaken. ஒரு பெரிய எழுப்புதல், பாவத்தின் அஸ்திபாரம் அசைக்கப்பட்டு அங்க ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். அப்பவும் ஜீவம் கலுகுனு, பாபம் யொக்க புனாதுலன்னி கூட அதிருனு. In your sickness, learn to praise God. உங்களுடைய வியாதி நேரத்தில் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீ யொக்க வியாதி சமயம்ல தேவனை ஸ்துதிச்சுக்க நேர்ச்சுக்கணும். In the midst of trouble, learn to praise God. உங்களுடைய பிரச்சனை சூழ்நிலையில் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீ சமஸ்தல மத்தியில தேவனை ஸ்துதிச்சுக்கணும் நேர்ச்சுக்கணும். Don't be an Old Testament saint, be a New Testament saint. பழைய ஏற்பாடு பரிசுத்தவானை போல அல்ல, புதிய ஏற்பாடு பரிசுத்தவானை போல இருங்கள். பாத நிபந்தனை பரிசுத்தினி வலே காது, கிருத்த நிபந்தனை பரிசுத்தினி வலே உண்டுமு. In the midnight, Paul and Silas, they woke up and started singing praises unto God. நள்ளிரவில் பவுலும் சிலாம் எழுந்திருந்து கத்தரை பாடி கத்தரை துதித்தார்கள். மத்தியராத்திரி வேள பவுலு சிலலு கீர்த்தனலு பாடுச்சு தேவனி வாரு ஸ்துதிஞ்சிரி. And the prisoners heard the singing and praising. சிறை கைதிகள் இவர்களுடைய பாடல்களை கேட்டார்கள். ஆயக்க கைதிகளందరూ கூட கீர்த்தனலு பாடுட்டனு ஸ்துதிஞ்சிட்டனு கூட வார் வினிரி. And the word of God says there was a great earthquake. வேத வசனம் சொல்கிறது அங்க பெரிய பூகம்பம் சம்பவித்தது. அக்கட அகஸ்மாத்துகா மகா பூகம்பம் கலிகேனு. The foundation of hell should be shaken when we praise God. கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது பாதாளத்தின் அஸ்திவாரங்கள் அசைக்கப்பட வேண்டும். தேவனை மனம் ஸ்துதிச்சினப்புடு பாதாளம் యొక్క పునాదులు కదల్చబడవలెను. You may feel your hands and feet bound as if you are in prison. ஒருவேளை நீங்கள் சிறையில் இருப்பது போல உங்களுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நேரத்தில் இருப்பதாக நீங்கள் உணரலாம். ஒருவேளை மீரனு சிறைச்சாலையில் உண்டினట్లుగా మీ చేతులు కాళ్ళు కట్టబడినట్లుగా మీకు కనిపించవచ్చును. Today you may feel like Paul and Silas, hands and feet bound, and you are in a prison like situation, problem. இன்று ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு சிறையில் இருந்தது போல நீங்கள் இப்பொழுது இருப்பதை போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை மீக்கு உள்ளட்டுண்டி சமஸ்யலு கஷ்டங்களன்னி கூட பவுலு சீலலு பந்தించబడినట్లుగా మీకు ఆ స్థితి ఉన్నట్లుగా కనబడవచ్చును. Don't say bring me out of the problem, then I will praise God. இந்த பிரச்சனையை நீ வெளியே கொண்டு வாரும், அப்பொழுது நான் உங்களை துதிப்பேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். இந்த சமஸ்யனை நான் பைட்டக்கு తీసుకొని நம்ம அப்பொழுது స్తుதிஞ்சது நான் చెప్పవద్దు. Tell the Lord by faith I will praise you in the midst of all my problem. கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகள் மத்தியில் நான் உம்மை விசுவாசத்தோடு கூட நான் உம்மை துதிப்பேன். ప్రభుతో చెప్పుడే ప్రభువా, నా యొక్క సమస్యలన్నిటి మధ్యలో విశ్వాసంతో నేను నిన్ను స్తుతించెదను. Then all your prison bindings will be broken. అప్పుడు మీ సిరై కావలు, మీ కట్టుగలు எல்லாம் ఆగరந்து పోగు. అప్పుడు మీ యొక్క చెరసాల బంధకములు, మీ యొక్క కట్టులన్నీ కూడా తెంపివేయబడును. All the prison doors will be open. ఎల్లా సిరై కదవులు எல்லாம் తెరకబడు. చెరసాల తలుపులన్నీ కూడా తెరుచుకొనును. Even the jailer will get saved. சிறை காவலனும் ரட்சிக்கப்படுவார். சரசால நாயகனும் ரட்சண பொந்துனு. For one minute at least shall we all praise God. ஒரு நிமிடம் நம் கத்தரை நாம துதிப்போமா? ஒரு நிமிஷமும் மந்திரம் கலசி தேவனை ஸ்துதிக்கதமோ. Let the gates of hell be shaken while we are praising. நாம் எப்பொழுது துதிக்கிற துதியின் மூலமாக பாதாளத்தின் அஸ்திவாரங்கள் அசையட்டும். இப்படி மனம் ஸ்துதிஞ்சினடி ஸ்துதி ద్వారా பாதாளம் புனாதுலு கதஞ்சபடனிமு. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Ulap tikkadam dara shanam dara. Bukhna sharam dara ji ra chikana tan ura thikra sharam dara o ra
Praise the Lord. Praise the Lord. Una chikara sharam dara. I feel in my spirit in this church there are so many people bound. என்னுடைய ஆவியில் நான் உணர்கிறேன், இந்த கூட்டத்தில் அநேகர் கட்டுகள் இருக்கிறீர்கள். In the church, இந்த சபையில் அநேகர் கட்டுக்குள்ளாக இருக்கிறீர்கள். நான் ஆத்மல கிரகிச்சுச்சுனானு இந்த சங்கமல அநேகுல பந்தகமல சேத பந்தించబడి ఉన్నారు. The devil is trying to bind so many people in the church. சபையில் இருக்கிற அநேக ஜனங்களை பிசாசு கட்டுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக அவன் விரும்பிக் கொண்டிருக்கிறான். சங்கமல உள்ளட்டுண்ட அநேகுலను பந்தించవలని சாத்தான் ప్రయత్నించాడు. Come on, praise God, all the bindings are loosed. நம்முடைய கட்டுகள் எல்லாம் அகன்று போகும்படியாக கர்த்தரை நாம் துதிப்போமாக. பந்தகமல தப்பி வேண்டாமா பிரபுவே துதிச்சு Praise the Lord. Praise the Lord. Oh,
Beloved ones, like in a vision I see the whole world is like a big prison. பிரியமானவர்களே, ஒரு தரிசனமாக நான் இவைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். முழு உலகமும் ஒரு சிறைச்சாலைக்குள் இருப்பதை போல பார்க்கிறேன். The whole world is like a prison. People are bound with sin and sickness in this big prison. உலகம் முழுவதும் ஒரு சிறை போலவும் அதற்குள் இருக்கிறதான ஜனங்கள் தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக வியாதிக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கதை நான் பார்க்கிறேன். லோகமந்தையும் கூட ஒரு சிறைச்சாலையில உள்ளது. ஈக சிறைச்சாலை பெத்த சிறைச்சாலையில ஜனலందరూ பாபம் చేతను வியாதி చేతను బంధించబడటని చూస్తున్నాను. Let the prison doors be open. Let the prisoners be freed by praising. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படட்டும். சிறை காவலர்கள் ரட்சிக்கப்படட்டும். சிறைச்சாலை கதவுகளை கூட திறக்கப்படவேமோ. கைதிகள் கூட விடுதலை Oh,
Let there be a divine earthquake right now. இப்பொழுது தேவிக பூகம்பம் நம்ம மதியில் உண்டாகட்டும். இப்பொழுது தெய்வீகமான பூகம்பமோ கலகலமோ. Let the gates of prison be shaken. சிறைச்சாலையின் கதவுகள் அசைக்கப்படட்டும். சிறைச்சாலையின் கதவுகள் புறாதிரே அதிரே போனிமோ. ஹalleluya. சிறந்தரா சிறாதிரா. நாமம் விஜயகதி Amen.
Amen, amen, amen. Amen, 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 amen. Beloved ones, priyamanavargale, priyalara, King Saul never praised God and he went to hell. சவுல் அரசன் சவுல் ராஜா ஒருபோதும் அவன் தேவனை துதிக்கவில்லை, அவன் பாதாளத்துக்கு சென்றான். சவுல் ராஜா என்னடு கூட தேவனை ஸ்துதிஞ்சலேது, அதனு பாதாளம்னக்கு வெళ్ళను. But David told, I will bless the Lord all the time. His praise shall be all continually in my mouth. ஆனால் தாவீது சொன்னான், என்னுடைய கர்த்தரை நான் எப்பொழுதும் துதிப்பேன், அவருடைய துதி என் வாயில் எப்பொழுதும் இருக்கும் என்று சொன்னான். அதே தாவீது ராஜா చెప్పెను, எல்லப்புடு யெகோவாவை ஸ்துதிஞ்சதను, నిత్యము ఆయన కీర్తి నాయక నోట ఉండును. Thank God David became a man after the heart of God. கர்த்தருக்கு స్తోత్రం, தாவீது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற புருஷனாக மாறினான். தேவனுக்கு స్తోత్రమో, தாவீது தேவனுடைய హృదయం యొక్క తగిన పురుషునిగా మారెను. Our God is the God of King David. நம்முடைய தேவன் தேவனாக இருக்கிறார். மலைக்க தேவனு தாவீது ராசி யொக்க தேவனாய் உண்டு. Oh, let the high praises of God be in our mouth and a two-edged sword in our hand. நம்முடைய நாவின் மீது கர்த்தரை உயர்த்தும் துதியும் நம்முடைய கரங்களில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் இருக்கட்டும். மலைக்க நோட்ட தேவனுக்கு செய்யப்பட உற்சாக ஸ்தோத்திரங்களோ மலைக்க சேர்த்துவோ ரெண்டு சிலகல கட்டுமனோ உண்டனமோ. ஆமேன், 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 ஆமேன். Hallelujah, 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 hallelujah. When the high praises of God are in our mouth, then we will have the two-edged sword in our hand, the word of God. தேவனுடைய வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய நாவின் மீது நம்முடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கும் பொழுது நமது கைகளில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். மனக்கு நோட்டா தேவனுக்கு செய்யப்படு உன்னதமான உற்சாக ஸ்தோத்திரம் உண்டினப்படு மனக்க சேத்திலோ ரெண்டஞ்சலு கல கட்கமான தேவன் யொக்க வாக்கியமும் உண்டுனு. To execute vengeance upon the heathen and punishments upon the people. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கும் ஜனங்களை தண்டிக்கவும், அந்நியஜனுக்கு பிரதிதண்டன செய்யட்டக்கு பிரஜலனு சிக்ஷிச்சுட்டக்கு. To bind their kings with chains. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும், கொலசலுதோ வாரி ராஜலனு பந்திச்சுட்டக்கு. And to bind their nobles with fetters of iron. அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும், இனப்ப சங்கிலிலதோ வாரிக்க கனுலனு பந்திச்சுட்டக்கு. To execute upon them the judgment written. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், விதிப்பபடின தீர்ப்பு வார் மீது நடுப்புட்டக்கு. This honor have all his saints praise the Lord. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. ஆயன பக்தலందరికి గణత ఇదే యెహోవాను స్తుతించుడి. This honor have all his saints praise the Lord. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும், அவரை துதியுங்கள். ఈ கணத ஆயனக பரிசுத்தலందరికి చెందును యెహోవాను స్తుతించుడి. In other words, praising the Lord is the great honor for all the saints. இன்னொரு விதத்தில் சொல்லபோனால், கர்த்தரை துதிப்பதே பரிசுத்தவான்களுடைய பெரிய கனமாக இருக்கிறது. மறைக்க மாட்டல்லோ தேவனை ஸ்துதிச்சதே பரிசுத்தலందరి యొక్క ఘనతే ఉన్నది. Word of God says in the city of God is great and greatly to be praised. In the city of our God, in Zion, saints will be greatly praising God. வேதவசம் சொல்லுகிறது, தேவனுடைய நகரமும் சியோனும் எருசலேமாக தேவன் நகரத்தில் அவரை குறித்து மேன்மையாக அவர் உயர்த்தி துதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனித தேவன் யொக்க பட்டணமந்து அனகா சியோனு நூத்தன எருசலேம் அனு பட்டணமந்து யெகோவா கொப்பவாடுனு பகு கீர்த்தனியுடு ஸ்துதிமா பாத்துடை உண்ணாடு. You know, if you have to go to a great king's palace to enter the gate, you have to show the gate pass, the authority. ஒரு பெரிய மாமன்னன் ஒரு அரசனை பார்க்கும்படியாக அவனுடைய அரண்மனைக்கு சென்றால், அந்த நுழைவாயில் நாம் அவனை பார்க்கக்கூடியதான ஒரு சீட்டை நாம் காவலாளி இடத்தில் காட்ட வேண்டும். ஒரு கொப்ப ராஜனு மன் சூச்சுக்கு வெள்ளினட்லயே அந்த அந்தபுரம் யுத்த கேட் யுத்த கேட் பாஸ் மன் மத்தன் சூப்பிச்சவல்சி என்னது. Zion is the palace of the great king. மா அரசன் மா ராஜாவுடைய அரண்மனைதான் இடம்தான் சியோனாக இருக்கிறது. மகா கொப்ப தேவன் யொக்க அந்தபுரமே சியோனாய் உள்ளது. Do you know what is the gate pass you have to show to the gate to enter Zion? நீங்கள் சியோனுக்குள் பிரவேசிக்கும்படியாக நீங்கள் காட்ட வேண்டியதான கேட் பாஸ், அந்த அந்த சீட் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? மீர் சியோன்ல நீ பிரவேசிச்சதுக்கு துவாரம் யுத்தம் மீர் சூப்பிச்சவல்சினட்டுண்ட ஆக பாஸ் லேக சீட்டி ஏமையுன்னதி. Psalm 9:14 says that I may show forth all thy praises in the gates of Zion. 9வது சங்கீதம் 14வது வசனம் படிக்கு படி. தேவரீர் எனக்கு இறங்கி 14 that I may show forth all thy praise
in the gates of the daughter of Zion. மரணவாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமார்த்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கழி கூறுவேன். 13 13 வாக்கியம் வந்து நான் நீ கீர்த்தினத்தினை பிரசித்தி செய்து சியோன் குமார்த்தி யொக்க கும்மமுள்ளோ நான் பிரவேசிச்சதுனு. The gate pass for Zion is praising God. நாம் வாசல்களுக்குள் பிரவேசிக்கும்படியாக நாம் கொடுக்கு பண்றதான அந்த சீட் என்னவென்றால் கத்தரை துதிக்கிற துதிதான். கும்மம் லோப்பலுக்கு மனம் பிரவேசிச்சுட்டு மனம் கொண்டவலசினட்டு யோகியத ஆ యొక్క చీటియే దేవుని స్తుతించుట ఉన్నది. When we stand at the gates of New Jerusalem and Zion, the angel of God will ask, show me the gate pass. சியோன் எருசலேமுடைய வாசலில் நாம் நிற்கும் பொழுது அங்க இருக்கிறதான தூதன், காவலாக இருக்கிற தூதன் நம்மிடத்தில் கேட்பான், உள்ள பிரவேசிக்கும்படியாக அந்த கேட் பாஸை காட்டு என்று. சியோனோ நூத்தன ரிஷ்லேம் யுத்தம் நிலச்சினப்படு அக்கட கும்பம் யுத்தினட்டு தேவதூத மனத்தை அடுகுனு நீ யுத்தினட்டு கேட் பாஸ் ஆயுக சீட்டி நாம் சூப்பிச்சுமு. Enter his gates with thanksgiving. அவருடைய வாசலுக்குள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட பிரவேசியுங்கள். கிருதஜ்ஞதார்ப்பணத்தோ ஸ்துதிதோ ஆயன யொக்க கும்பமுள்ளோனிக்கு பிரவேசிச்சுடி. Any time you get discouraged or depressed, the remedy of your depression is praising God. Where is written that? உங்களையே நீங்கள் வருத்தி கொள்ளும் பொழுது அல்லது நீங்கள் அதைப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக இருக்கிற ஒரே வழி கர்த்தரை துதிப்பதுதான். அது குறித்து நம்ம வசனம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? நீர் அதைப்பட்டினப்படு லேக சாலா கிருங்கி போயினப்படு கிருங்கி போயினட்டு ஸ்தி நுண்டி மீர் பைக்கு லேவனெத்தினது தேவனி ஸ்துதிஞ்சினது. ஆ வாக்கியம் எக்கட வ்ராயபடி உள்ளது? Listen, a child of God who praises God will never get depressed or discouraged. கேளுங்கள், கத்தரை துதிக்கிறதான தேவனுடைய பிள்ளை ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையில் அதேரம் அடைந்தோ அல்லது தன்னை வருத்திக் கொள்ள மாட்டான். தேவன் ஆலோசிச்சுடி நிஜமான தேவனை ஸ்துதிச்சினட்டு தேவன் பிட்டா என்னடு கூட தனக்கு ஜீவிதம் வந்து அதைரியப்படடு குறுங்கி போடு. The remedy for depression is praising God always. வருத்திக் கொள்றதான அந்த வருத்தத்தில் நாம் விடுதலை பெற வேண்டிய ஒரே வழி கத்தரை துதிப்பதுதான். குறுங்கி போவட நுண்டி மனம் விடுதலை பொந்துட்டக்கு ஒகே ஒக்க மார்க்கமோ தேவனி ஸ்துதிஞ்சுட்டா. Where do you read that? அதை குறித்து நாம் எங்கு வாசிக்கிறோம்? அது எக்கட மனம் சதுச்சுனாம். Psalm 42 verse 11 says, why art thou cast down, O my soul? And why art thou disquieted within me? Hope thou in God, for I shall yet praise him, who is the health of my countenance and my God. 42nd சங்கீதம் 11th வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், எனக்குள் ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 42 கீர்த்தனா 11 வாக்கியம் நந்து நான் பிராணமா நீ வேல குறுங்கி உன்னாவு, நாளோ நீ வேல தொந்தரப்படுச்சுனாவு, தேவனி அந்த நிரீக்ஷண உஞ்சுமோ ஆயனே நான் ரக்ஷண கர்த்தா நான் தேவுடு இங்கனு நேன் ஆயனு ஸ்துதிஞ்சதனு. Why art thou cast down, O my soul? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நான் பிராணமா நீ வேல குறுங்கி உன்னாவு. Dear child of God, why art thou cast down? தேவனுடைய பிள்ளையே நீ ஏன் கலங்குகிறாய்? தேவன் பிட்டா நீ எந்துக்கு குறுங்கி உன்னாவு? Why art thou disquieted within you? ஏன் உனக்குள் தியங்குகிறாய்? நீலோ நீ எந்துக்கு தொந்தரப்படுச்சுனாவு? I will yet praise God. நான் இன்னும் அவரை துதிப்பேன். இன்னும் நான் என்னை ஸ்துதிஞ்சதனு. When you feel discouraged or depressed, try praising God, because that time you cannot pray. நீ வருத்தப்பட்டு உன்னை நீ சோர்வடைந்து அதைரப்பட்டிருக்கிற வேளையில் கத்தரை துதிக்க நீ கற்றுக்கொள். அதைரப்படி குறுங்கி போயினட்டு ஸ்திதிலோ நீ பிரார்த்தனை செய்யலேவு கனக ஆ சமயம் வந்து தேவனி ஸ்துதிஞ்சதுக்கு நீ பிரயத்னிச்சுமு. When you feel like you are in hell, all around hell like situation, உன்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் நீ நரகத்தில் இருப்பதை போல உனக்கு தோன்றினால், பாதாளம்லோ உண்டினட்டுகா நீ சுட்டு உள்ளட்டு పరిస్థితుల కనబడినట్లయితే, maybe today some of you feel you are like in hell like problem situation. ஒருவேளை உங்கள் சிலர் நீங்கள் கடந்து போகிறதான பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மூலமாக நீங்கள் நரகத்தில் இருப்பதை போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ இப்படி வெళ్ళుచున్నటువంటి సమస్యలు పరిస్థితులను చూసినప్పుడు నరకంలో పడి వెళ్ళుచున్నట్లుగా ఉండును. Jonah felt like that when he was in the belly of the fish. மீனின் வயிற்றில் யோனா இருந்த பொழுது அவன் பாதாளத்தில் இருந்ததை போலதான் உணர்ந்தான். மத்ஸ்யம் யொக்க கடுப்புலோ யோனா கனபடினப்படு அத பாதாளம்ல உண்டினட்டுகானே அனுக்கொனி உன்னாடு. He prayed, he cried, nothing happened. அவன் ஜெபித்து அழுதான், ஒன்றும் அங்கு அவனுக்கு ஒன்றும் அங்கு நடைபெறவில்லை. அதுல மொரப்பெட்டியும் நாடு பிரார்த்தி நாடு ஏமியோ கூட ஜரகலேது. But when he started praising God out of hell like the belly of fish, God brought him out to the dry land. அவன் கத்தரை துதிக்க தொடங்கின உடனே அவன் அந்த மீனின் வயிற்றில் இருந்ததான அந்த பாதாளம் போன்றதான சூழ்நிலையில் இருந்து
வறண்ட தரைக்கு அவன் வெளியே கொண்டு வரப்பட்டான் అయితే தேவனை స్తుతించుటకు ఆరంభించినప్పుడు ఆ యొక్క మత్స్యం యొక్క కడుపులో పాతాళంలో ఉన్నటువంటి స్థితిలో నుండి అతను బయటకు పక్కి వేయబడి ఉన్నాడు జోనా 2:2-9 I said I cried by reason of my affliction unto the Lord and he heard me out of the belly of hell cried I and thou heardest my voice but I will sacrifice unto thee with the voice of thanksgiving I will pay that the I have vowed and the Lord spoke unto the fish and it vomited out Jonah upon the dry land verse 2:9 Jonah నేను ఉపద్రవంలో ఉండి యెహోవాకు వనవి చేయగా ఆయన నాకు ప్రత్యుత్తరం ఇచ్చెను పాతాళ గర్భంలో నుండి నేను కేకలు వేయగా నీవు నా ప్రార్థన అంగీకరించి ఉన్నావు ఇప్పుడు కృతజ్ఞతాస్తుతులు చెల్లించి నేను నీకు బలులు అర్పింతును నేను మ్రొక్కుకున్న మ్రొక్కుబళ్లను చెల్లింపక మానను యెహోవా యొద్దనే రక్షణ దొరుకును అని ప్రార్థించెను అంతలో యెహోవా మత్స్యము నాకు ఆగ్నేయగా అది యోనాను నేల మీద కక్కివేసెను மீனின் வயிற்றில் யோனா இருந்த பொழுது அவன் ஒரு பாதாளத்தின் சிறைக்குள் இருப்பதை போல அவன் உணர்ந்தான் மத்ஸ்யம் யுக கடுப்புல யோனா உண்டினப்படு ஒரு சரசாலல உண்டினట్లుగానే யோனாக்கு தோச்சினு he cried nothing happened அவன் அழுதான் ஒன்றும் அங்கு நடைபெறவில்லை அதுல கேக்கல் வேசி நாடு ஏமியோ జరగలేదు he started praising god made a sacrifice of thanksgiving அதன் பிறகு அவன் தேவனை துதிக்க ஆரம்பித்தான் பலியோடு கூட அவன் தேவனை துதிக்க ஆரம்பித்தான் பிமட கிருதங்கா ஸ்துதிலன் செல்லించి பலியன அர்ப்பிந்தனன் చెప్పెను why it is called sacrifice of thanksgiving எதற்கு பலியின் ஸ்தோத்திரம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எందుకొరకు இது கிருதங்கா ஸ்துதி అయినటువంటి బలి అని చెప్పబడియున్నది because when you go through hell like situation praising god is a real sacrifice பாதாளம் போட்டதான சூழல் மதி நீங்க கடன் செல்லும் பொழுது ஸ்தோத்திரம் தான் அங்கு மெய்யான பலியாக மாறுகிறது பாதாளம் அంటే పరిస్థితులను పడి వెళ్ళుచున్నప్పుడు దేవుని స్తుతించుటే ఒక నిజమైన బలిగా ఉన్నది God commanded the fish make sure you bring my servant throw out of the mouth not simply anywhere in the sea then he will be drowned there you better take him to the dry land and vomited him out meenidathil devan kattalaitte irundar ennudaiya daasana ennudaiya oolikaranai nee veli kakki vida vendum kadalil alla apdi kadalil kakkinal avan moolgi viduvan தரை வறண்ட தரையில் நீ அவனை வெளி விட வேண்டும் என்று மீனுக்கு தேவன் கட்டளையிட்டு இருந்தார் யெகோவா மத்ஸ்யமுனக்கு ஆக்ஞையிச்சுனாடு நீ யோனாను సముద్రం మధ్యలో ఎక్కడ కూడా నువ్వు కక్కి వేయకూడదు అలాగన సముద్రంలో నువ్వు కక్కి వేసినట్లయితే అది మునిగిపోవును ఎండిన నేలకు నువ్వు వచ్చి యోనాను నేల మీద నువ్వు కక్కి వేయవల్లని చెప్పి ఆజ్ఞాపించెను when you praise god your hell will become heaven for you நாம் கத்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய நரகம் போன்றதான சூழ்நிலைகள் பரலோகமாக மாறிவிடுகிறது நாம் தேவனை ஸ்துதிஞ்சினப்படு మన యొక్క పాతాళము మనకు పరలోకముగా మారును we must live in the attitude of praising because in it we are going to spend a joyful eternity கத்தரை எப்பொழுதும் துதிக்கிறதான அந்த மனப்பாங்களை நாம் ஜீவிக்க வேண்டும் ஏனென்றால் நித்தியத்தில் நாம் கத்தரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டுதான் இருக்க போகிறோம் மனம் எல்லப்படும் தேவனை ஸ்துதிஞ்சினட்டு மனஸ்தத்துவத்தோனே மன் கனபடவலு எந்தகனகா நித்தியமந்து ஈ அனுபவம்லோனே மன் கொனசாகுச்சு உந்துமு we should not praise god like the old testament saying like paul and silas new testament says we must praise god பழையபாடு பரிசுத்தவான்களைப் போல தேவனை துதிக்க கூடாது பவுல் சீலா போன்றதான புதிய பாட்டு பரிசுத்தவான்களைப் போல நாம் கத்தரை துதிக்க வேண்டும் பாத நிபந்தன பரிசுத்தர் வலே தேவனை ஸ்துதிக்கக்கூடாது காணி பிரத்ய நிபந்தன பவுலு சீலல வலே நம்ம தேவனை ஸ்துதிம்பவலினு when we do not know what to do then what should we do என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாது இருக்கிற அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏமே செய்யவல்லனி தோச்சக உண்டினப்படு நாம் ஏமே செய்யவலினு sometimes we face a situation we don't know where to go who will help us where we will get counsel we don't know what to do நாம் எங்கு போவோம் யார் இடத்தில் ஆலோசனை கேட்போம் என்ன செய்ய வேண்டும் என்றதான ஒன்றுமே புரியாத சூழல் இருக்கும் பொழுது మనం ఎక్కడికి వెళ్ళగలము ఎవరి యొక్క ఆలోచన అడగలము ఎవరు మనకు సహాయం చేయదురు అని చెప్పి కొన్ని సమయంలో ఎటు తోచినటువంటి స్థితి మనకు కనబడును sometimes your problems will be such you cannot share with anybody then what should you do
சில சமயங்களில் உங்களுடைய பிரச்சனை இவ்விதமாக இருக்கக்கூடும், யாரோடும் அந்த பிரச்சனையில பகிர்ந்து கொள்ள கூட முடியாது. కొన్ని సార్లు మీకు సమస్యలు ఎలాగుండదనగా ఎవర్తో కూడా మీకు సమస్యలను మీరు పంచుకొనలేరు. Nobody can understand your problem. உங்களுடைய பிரச்சனைகளை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. ఎవరు కూడా మీకు సమస్యలను అర్థం చేసుకొనలేరు. You are in deep trouble. நீங்கள் மிகவும் ஆழமான கஷ்டத்தில் இருக்கிறீர்கள். మీరు చాలా ఘోరమైన కష్టంలో మీరు కనబడుచున్నారు. You don't know where to go. ఎங்கு போக வேண்டும் என்றும் தெரியாது. ఎక్కడికి వెళ్ళవల్ల మీకు తెలియదు. You don't know what to do. என்ன செய்ய வேண்டும் என்றும் உங்களுக்கு தெரியாது. ఏం చేయవల్ల మీకు తెలియదు. Who will give you counsel? யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது? ఎవరు మీకు ఆలోచన ఇచ్చదరు? In such situation what should you do? இப்படி இருக்கின்றதான சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுவంటి సందర్భంలో మనం ఏం చేయవలెను? Second Chronicles chapter 20 we find the answer to that question. ரெண்டு நாளாகமும் 20 அதிகாரத்தில் அதற்கு வேண்டியதான பதிலை நாம் பார்க்கிறோம். ரெண்டோ தினவுத்தாந்தமுல 20வது அத்தியாயம் நந்து దీని యొక్క జవాబును మనం చదవగలము. Jehoshaphat was a godly king of Judah. Jehoshaphat அவன் யூதா தேசத்த தேவனுக்கு பயந்த யூத அரசனாக இருந்தான். யெகோஷாபாத் யூதா ராஜ்யமந்து தேவனியந்து தெய்வபக்தி கல மனுஷுடை ఉన్నాడు. A great multitude of Moabites, Ammonites with great army came to destroy the kingdom. அந்த ராஜ்யத்தை அழிக்கும்படியாக மோவாபியர்கள் திரளான மோவாபியரும் அமோரியரும் சேர்ந்து அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுமி வந்தார்கள். மோயாபுனு மோயாபீலுனு அம்மோனியலு கூட தண்டெத்தி கொப்ப சைன்யத்தோ ஆ యొక్క ராஜ్యమును நாசனம் చేయటకు వచ్చిరి. Jehoshaphat had no strength army to meet that huge multitude of military power. இவ்விதமாக யோசபாத் விரோதமாக எழுந்து வந்ததான திரண்ட மிகப்பெரிய சேனைகள் அந்த படைக்கு விரோதமாக அவன் யுத்தம் செய்ய அவனால் முடியாமல் இருந்தது. யெகோஷாபாத் மீதுக்கு வச்சினటువంటి ఆ గొప్ప సైన్యంతో యుద్ధం చేయటకు యెహోషాపాత్ యొద్ద ఎటువంటి శక్తి లేకుండా అతని యొక్క శక్తి చాలకు ఉండెను. 12th verse says, oh our God, will thou not judge them, for we have no might against this great company that cometh against us, neither know we what to do. 12th వసనத்தில் பார்க்கிறோம், எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. Neither we know what to do. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. மா தேவா நீ வாருக்கு தீர்ப்பு தீர்ச்சவா, மா மீதுக்கு வச்சு கொப்ப சைன்யமுதோ யுத்தம் செய்யட்டுக்கு மாக்கு சக்தி சாலது, ஏமி செய்யட்டுக்கு மாக்கு தோச்சது அன் செப்பேனு. Sometimes we will be in such a stage that we have no might against the great company that comes, problem come against us and we don't know what to do. ஒருவேளை நம்முடைய சில சூழல் கூட இப்படி இருக்கக்கூடும், நமக்கு விரோதமாக ஏராளமாக பெரும் கூட்டம் போன்றதான நம்மளால் எதிர்க்க முடியாத பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக வரக்கூடும். ஒருவேளை கொப்ப சைன்யம் வலி மன் எதிரின்ற கொப்ப சமஸ்யல் மன எதுக்கு வச்சினப்படு மனக்கு சக்தி சாலக உண்டவச்சுனு. Then God guided them. In the 19th verse, they all stood up to praise the Lord God of Israel with a loud voice on high. 19th வசனத்தில் பார்க்கும், தேவன் அவர்களை இவ்விதமாக நடத்தினார் என்று இஸ்ரவேலின் தேவனை தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். 19th வாக்கியம் சதவினப்படு வாரந்தரு கூட நிலவபடி கொப்ப சப்தம்தோ இஸ்ரவேல் தேவடைன யெகோவாను స్తుதிஞ்சிரி. In a miraculous way, the Ammonites and the Moabites all they fought each other and destroyed. ஆச்சரியமான விதத்தில் இந்த மோவாபியரும் அமோரியரும் அவர்களுக்குள்ளாகவே சண்டை போட்டுக்கொண்டு அவர்கள் கலைந்து போனார்கள். ஆச்சரியமான ரீதியிலோ மோயாபியரும் அம்மோனியலும் கூட ஒக்கரினொக்கரு சம்புக்கொனி வாரி நாசனமை போயிரி. And 3 days that Jehoshaphat and the people were taking spoil, precious things out of the army. 3 நாட்களாக அவர்களுடைய பாளையத்தை மோவாப் அமோரியருடைய பாளையத்திலிருந்து யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் கொள்ளை பொருளாக அவருடைய பொருளை அவர்கள் எடுத்து வந்தார்கள். யெகோஷாபாத்தும் அதன் யொக்க ஜனலந்தர் கூட ஆ యొక్క கொள்ள சொம்மును வார் தோச்சுக்கொண்டக்கு 3 தினములు பட்டி உன்னதி. When you do not know what to do, God wants us to praise God with a high, loud voice on high. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது இருக்கும் பொழுது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவரை மிகுந்த மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏமி செய்வல்லி மன தோச்சுக்க உன்னட்டு சமயமுலந்து மன இக்க தேவனுக்கு மனமு கொப்ப சப்தம்தோனு பிக்கர்கானு உன்னதமைனட்டு ஸ்தோத்திரம்லனு செல்லிப்பவல்லி பிரபு கோருச்சுனாடு. With high praises God, when we praise and glorify God,
The battle belongs to the Lord and victory belongs to us. தேவனை உன்னதமான துதியால் நாம் துதிக்கும் பொழுது யுத்தம் கர்த்தருடையதாக மாறிவிடுகிறது, ஜெயமோ நமக்குரியதாக மாறிவிடுகிறது. శ్రేష్టమైన ఉత్సాహ స్తోత్రములను మనకు ప్రభువునకు చెల్లించి మనం స్తుతించినప్పుడు యుద్ధము యెహోవాదిగా ఉండును, జయము మనదయుండును. Jehoshaphat's great problem became a great blessing. యోసబాతின் பெரிய பிரச்சனை அவனுக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறினது. యెహోషాపాత్ యొక్క గొప్ప సమస్య అతనికి గొప్ప ఆశీర్వాదముగా మారిను. In everything give thanks for this is the will of God in Christ Jesus. எல்லாவற்றிற்கும் கர்த்தரை ஸ்தோத்திரங்கள், இதுவே கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு குறித்தான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ప్రతి విషయమందును కృతజ్ఞతా స్తుతి చెల్లించుడి ఈలాగన చేయట యేసుక్రీస్తునందు మీ విషయంలో దేవుని చిత్తము. You may be going through rejections, ridicule and humiliation like Paul and Silas in the prison. சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் இருந்தது போல புறக்கணிப்புகள், கட்டுகள், பகைகள் இவள் மதிகளாக சிறுமைப்படுத்துதல் இவைகள் மூலமாக நீங்கள் கடந்து செல்லக்கூடும். சிறைச்சாலையில் உள்ளவன்ட்டி பவுலு சீலல வலே மீரு கூட விசர்ஜனா, துணீகரண, அவமானப்படுத்தப்பட்ட, நிந்திம்படுட்டவன்ட்டி மார்க்கம்ல ద్వారా మీరు పడి వెళ్ళవచ్చును. That is not the time to murmur and complain and cry. That is the time to praise God and glorify God. நாம் முறுமுறுத்து அழுது கொண்டு வேதனைப்பட்டிருக்கிற நேரம் அதுவல்ல, அந்த நேரத்தில் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ఆ సమయంలో మనం సణిగి ఫిర్యాదు చేసి ఏడవలసిన సమయం కాదు, దేవుని స్తుతించినటువంటి సమయం అయినది. In many years ago, more than 45 years ago, near our village some interesting thing happened. அநேக ஆண்டுகள், ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மிகவும் ஆர்வம் கூட்டிய ஒரு சம்பவம் என்னுடைய கிராமத்திற்கு அருகாமையில் சம்பவித்தது. தாதாப்பு 45 சமச்சரம்லக்கு முந்துகா மா యొక్క கிராமமுனக்கு பக்கன ஒரு ஆசக்திகரமான ஒரு சம்பவம் జరిగెను. That time Pentecostal people were really hated and ridiculed in our village. அந்த காலத்தில் எங்களுடைய கிராமத்தில் உண்மையாகவே பெந்தகோஸ் ஜனங்களை பார்த்தால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டும் விற்கப்பட்டு இருந்தார்கள். ஆ தினமும் ஆ கிராமம்ல உள்ளவன் ஜனங்கள் பெந்தகோஸ்தவாணி துவேஷிச்சி வாரம் விசர்ஜிச்சு சால துணீகரிச்சு. They all will go to church on Sunday. ஞாயிற்றுக்கிழமை their nominal church. ஞாயிற்றுக்கிழமை அந்த ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய பேரு கிறிஸ்த சபைக்கு போவார்கள். ஆதிவாரம் நாயக்க ஜனங்கள் கூட தம் யொக்க நாமக்கார்த்த சங்கம்னக்கு வெள்ளதுரு. But evening 6 they all will be in the drinking shop. ஆனால் மாலை 6 மணிக்கு மேலாக பார்த்தால் ஜனங்கள் யாவருமே அந்த மதுக்கடையில் தான் இருப்பார்கள். అయితే சாயந்திரம் 6 గంటలకు చూసినప్పుడు ఆ యొక్క జనలందరూ కూడా త్రాగుటకు వారి యొక్క దుకాణంలో కనబడుదురు. One evening one of our pastors visited us in the village. ஒரு நாள் ஒரு மாலை வேளையில் பாஸ்டர் அவர்கள் எங்களுடைய வீட்டை சந்திக்கும்படியாக வந்து கொண்டிருந்தார். ఒక దినమున ఒక సాయంత్రమున పాస్టర్ గారు మా ఇంటిని దర్శించుటకు వచ్చిరి. These drunkards saw the pastor coming. இந்த குடிகாரர்கள் இந்த பாஸ்டர் வருவதை பார்த்துட்டார்கள். பாஸ்டர் గారు వచ్చటనిక త్రాగుబోతులందరూ కూడా చూచిరి. They all wanted to mock him. அவரை பரியாசம் பண்ண வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் யோசனை செய்தார்கள். ஆயன அப்பாசிம்பு வல்லன் செப்பி வீரந்தர் கூட தலஞ்சுக்கொனிரி. And they, these drunkards carried him on the shoulder taking to the market to mock him. இந்த பாஸ்டரை தன்னுடைய இந்த குடிகாரர்கள் தங்களுடைய தோள் மேல் ஏற்றிக்கொண்டு சந்தை கடையில் மார்க்கெட் இடத்தில் சென்று அவரை பரியாசம் பண்ணும்படியாக அவரை தூக்கினார்கள். ஈ யொக்க பாஸ்டர் காரணி வாரி யொக்க புஜமல் மீது வாரி எக்கிச்சுக்கொனி சந்தலோனிக்கு தீசுக்கொனி வெள்ளி அபாசியம் செய்யவல்லன் செப்பி தலஞ்சிரி. பாஸ்டர் ரைஸ் தி அம்பர்லா அண்ட் தி பைபிள் அண்ட் ப்ரேட், Oh God, even the bishops and archbishops are not honored so much to be carried. Thank you, Lord, for this great honor. He just thanked God. உடனே இந்த பாஸ்டர் என்ன செய்தார், தன்னுடைய கையில இருந்த பைபிளையும் கொடையும் உயர்த்தி, ஆண்டவரே, பேராயர்கள், மிகவும் பிரதான பேராயர்கள் இவர்களுக்கும் கூட கிடைக்காத பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீரே என்று சொல்லி கத்தரி துதிக்கார். தோல் மீது சுமந்து செல்வதற்கு அவர்கள் கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு கிடைத்ததே என்று சொல்லி கத்தரை துதிக்க ஆரம்பித்தார். அப்படி ஆ பாஸ்டர் கார் தன் சேத்திர உள்ளவன் பைபிளும் கொடுகுனு கூட பைக்கெத்தி, பிரபா, ఎంతో పెద్ద పెద్ద పాదరులకును బిషప్లకు లేనటువంటి గొప్ప ధన్యత ఇచ్చినావు, నన్ను మోసుకొని వెళ్ళుచున్నారే ప్రభా, ఇటువంటి ఘనత దయచేసినావని దేవుని స్తుతించెను. When the pastor started praising God, the drunkards got really ashamed and left him and go. இவ்விதமாக பாஸ்டர் கத்தரை துதித்த உடனே இந்த குடிகாரர்கள் உண்மையாக வெட்கப்பட்டு பாஸ்டர் அப்படி விட்டு விட்டார்கள். ஈலோகன தேவனை ஸ்துதிச்சினப்பட ஆ திராகுபோத்திரந்தர் கூட சிக்குபடி ஆயன கிரிந்த திம்பி வேசிரி. I will bless the Lord at all times. His praise shall be continually in my mouth. கத்தரை நான் எப்பொழுது துதிப்பேன், அவரை துதிக்கிற துதி என்னோட வாயில் எப்பொழுதும் இருக்கும். நான் எல்லப்படனும் யெகோவானு ஸ்தனித்தினது, நித்தியமும் ஆயன ஸ்துதி நாயக்க நோட்ட உண்டுனு. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. நான் பிராணமா யெகோவானு ஸ்துதிஞ்சுமு, ஆயன சேசின உபகாரமிலோ தேனினி நீ மறவக்குமு. As we praise God, a two-edged sword will be in our hand to punish,
to destroy the devil, the enemy. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய கைகளில் இருபுறமும் கற்கொள்ள பட்டயம் இருக்கும். அதன் மூலமாக பிசாசை, நம்முடைய சத்துருவை, அவனை நாம் தண்டிக்கவும், அவனுக்கு அவனை வெட்டவும் நம்மால் முடியும். இலோகனமன் தேவனை ஸ்துதிஞ்சினப்படு மனக்கு சேத்திலோ ரெண்டஞ்சலுகள கட்கமுண்டுனு தானின பட்டி மனக்கு சத்துருவைனட்டுவண்டி சாத்தானு மன் சிக்ஷிம்பகலமு நாசனம் செய்யகலமு. I believe when Jesus comes, when the trumpet sounds, we will praise God and will go to meet him. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் அவரை சந்திக்கும்படியாக நம்மிடத்தில் துதி இருக்கும். ஈலோகன் விசுவாசிச்சினாலும் மனக்கு இயேசு பிரத்யட்சமைனப்படு ஆయనను మనం ఎదుర్కొన్నట్లుగా మనక నోట ఆయనక స్తుతి కనబడును. I believe by the grace of God, the last minutes, whether rapture or our death, the last minutes we are going to continue to praise God. நான் விசுவாசிக்கிறேன், நம்மளுடைய கடைசி நேரங்கள், ஒருவேளை நாம் மறுருமாகி போகிறதோ அல்லது இந்த பூமி விட்டு மறித்து போகிறதோ, எதுவாக இருந்தாலும் நம்முடைய கடைசி நிமிடங்கள் கர்த்தரை துதிக்கிற துதினால் நிறைந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். விசுவாசிச்சுனாலும் மனக்கு சிவரி க்ஷணம்லயோ மனக்கு மரணமோ லேக பிரபு யொக்க ராக்கள் எத்தபடுட்டையோ ஏதேனும் சரே தேவனி ஸ்துதிச்சினటువంటి స్తుతులుగా అది కనబడును. When you don't know what to do, you just praise the high praises of our God. என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியாத நேரத்தில் கத்தரை உயர்த்தி துதிக்கிறதான உன்னதமான துதினால் நீ உன்னோட வாயை நிரப்பிக்கொள். ஏமே செய்வல்லனை தோச்சுகா உண்டினப்படு தேவனை ஸ்துதிஞ்சினட்டுவண்டி சிரேஷ்டமைன ஸ்துதிலு நீக்க நோட்ட உண்ட நிம்மு. I will read one verse and will close. நான் இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து இந்த கூட்டத்தை முடிக்கலாம். மரியக்க வாக்கியம் கூட சதிவி நான் கூட்டம் முகிஞ்சதுனு. Psalm 106 verse 47 says, save us O Lord our God and gather us from among the heathen to give thanks unto thy holy name and to triumph in thy praise. 106th சங்கீதம் 47th வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்துக் கொள்ளும். 106 கீர்த்தன 47 வாக்கியம் வந்து, யெகோவா மா தேவ மம்மனு ரட்சிப்புமோ, మేము నీ పరిశుద్ధ నామములకు కృతజ్ఞతా స్తుతులు చెల్లించినట్లు నిన్ను స్తుతించుచు మేము అతిశయించినట్లును అన్య జనుల నుండి మమ్మల్ని పోగు చేయుము. బిలవడ్ వన్స్, దేర్ ఇస్ ఎ ట్రయంఫ్ ఇన్ ప్రైస్. ప్రియమానులారే, స్తుతియిల్ నాం పెరుగుదాన జయం ఉండి ఇరుకరదు. ప్రియులారా, స్తుతుల ద్వారా మనకు ఒక జయం ఉన్నది. యు ఆర్ నాట్ గెట్టింగ్ హీల్డ్ బికాజ్ యు ఆర్ నాట్ ప్రైసింగ్ గాడ్ ఎనఫ్. నీ ఇన్నుం సుఖం పెరామల్ ఇరుపదు కారణం போதி அளவில் நீ தேவனை துதிக்கவில்லை. சாலினத்துக்கான தேவனை ஸ்துதிச்சலேது கனக இங்கே நீ ஸ்வஸ்தத்தை அடைந்துக்கொண்டாவு. You are discouraged and depressed. You are not praising God enough. நீ அதேரப்பட்டு சோர்ந்து இருக்கிறாய், காரணம் தேவனை போதி அளவில் நீ துதிக்கவில்லை. அதேரப்படி கிருங்கி போயினாவோ சாலினத்துக்கா தேவனை ஸ்துதிச்சலேது. You are bound in the prison because you are not having the high praises of God. நீ சிறையில் கட்டப்பட்டவனாக இருக்கிறாய், காரணம் கர்த்தரை துதிக்கிற உன்னதமான துதி உன் வாயில் இல்லை. சரசால பங்கிச்சபடி நாவு எந்தகனக தேவனை ஸ்துதிஞ்சினటువంటి உன்னத ஸ்தோத்திரములు நீ நோட்ட லேவு. There is triumph in praise. துதியில் ஜெயம் ஒன்றிருக்கிறது. ஸ்துதில அந்து ஜெயம் உள்ளது. There is victory in praise. துதியின் மூலமாக பெறுகின்ற ஜெயம் ஒன்றிருக்கிறது. ஸ்துதில தோரா வர பொందినటువంటి விஜயம் உள்ளது. There is a deliverance in praise. துதியினால் நாம் பெறுகின்ற விடுதலை இருக்கிறது. ஸ்துதில தோரா வர ஒரு விடுதலை உள்ளது. All the prison doors will be open when we praise God. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது எல்லாவிதமான சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படும். தேவனை ஸ்துதிஞ்சினப்பட சிறைச்சால தலைப்புகளையும் தெரிச்சு கொள்ளணும். When we praise God, he will go before us in breaking pieces the gates of bar and cut in sunder the bars of iron and will give us treasures out of darkness. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் நமக்கு முன்பாக சென்று அவர் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களை நம்மை கொலை பொருளாக தர வல்லவராக இருக்கிறார். ஸ்துதிச்சினப்படு இத்தடி தலைப்புலன பகல் கொட்டுனு இனப்ப கடையிலனு விடகொட்டுனு அந்த காலம்ல உச்சபண்ண நிதுலனு ரகசிய ஸ்தலம்ல உள்ளட்டு மறுகைன தனமனு மன பிரபு மனக்கு இச்சுனு. Let us live rest of our life in the attitude and the spirit of triumphing praise. நம்முடைய ஜீவியத்தில் மீதி இருக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கின்றதான மனப்பான்பிலே நாம் இருப்போமாக. மனக ஜீவிதம் யக்க மிகிலின தினமலன்னி கூட ஜெயகரமானட்வண்டி ஸ்தோத்திரములతోనే మనం కనబడదము. May God bless you. కత్తనే ఆశీర్వదించు. దేవుడు మనల్ని ఆశీర్వదించును గాక. స్తోత్రం స్తుతిగలిం ఘోషముళంగిడటి. స్తోత్రం స్తుతిగలిం ఘోషముళంగిడటి. சாத்தானும் சைன்யவும் ஓடிடட்டி. ஸ்துதியின் கோஷத்தால் கொட்டுதல் தகரட்டி. பத்துகளை அவன் செய்திடட்டி. ஸ்துதியின் கோஷத்தால் கொட்டுதல் தகரட்டி. அற்புதங்களை அவன் செய்திடட்டி. ஸ்தோத்திரம் ஸ்துதிகளின் கோஷமுழங்கிடட்டி.
Stand up. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். You are no more in the prison of fear. பயம் என்னதான சிறைக்குள் இனி நீ இருக்க போகிறதில்லை. கனபடலேது. You are no more going to be in the prison of that sickness. அந்த குறிப்பிட்ட வியாதியின் சிறைச்சாலைக்குள் இனி நீ இருக்க போகிறதில்லை. இக வியாதி அன்னட்வண்டி ஆக சிறைச்சாலையிலோ நீ கனபடவு. No more you are going to be in the prison of this depression and discouragement. அதைரியங்கள் சோர்வுகள் என்றதான அந்த சிறைக்குள் இனி நீ இருக்க போகிறதில்லை. அதைரியமோ கிருங்கி போட்டானட்வண்டி சிறைச்சாலையிலோ இக்கானு கனபடவு. Come on, the Lord has already given you the gate pass for New Jerusalem and Zion. வா எழுபி வா, உன் கையில் ஏற்கனவே தேவன் அந்த புதிய எருசலேம் சியோனுக்குள் பிரவேசிக்க வேண்டியதான வாசலின் சான்றிதழ் அந்த கேட் பாஸை கொடுத்திருக்கிறார். தேவன் ஏற்கனவே துதி என்றதான அந்த கேட் பாஸை உனக்கு கொடுத்திருக்கிறார். தேவனை ஸ்துதிச்சாட்டுவண்டே அந்த கேட் பாஸ்ன பிரபு இப்படி எனக்கு இச்சியனாலு. Enter into his gates with thanksgiving. அவருடைய வாசலுக்குள் துதியோடு கூட பிரவேசியுங்கள். கிருதந்தா ஸ்துதிதோ அந்த குமமெல்லாம் மேல் பிரவேசிச்சுடி. Amen. Enter into his gates with thanksgiving. அவருடைய துதிக்குள், அவருடைய வாசலுக்குள் நன்றியோடு கூட, ஸ்தோத்திரத்தோடு கூட, துதியோடு கூட பிரவேசியுங்கள். குமமெல்லாம் மேல் கிருதந்தா ஸ்துதிதோ பிரவேசிச்சுடி. All the prison doors are open. எல்லா விதமான சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. You are no more bound, you are free. இனி நீ கட்டப்பட்டவரல்ல, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். இப்போ there is a divine earthquake here now. இப்பொழுதே இந்த இடத்தில் ஒரு தெய்வீக பூகம்பம். இப்படி ஸ்தலமுல ஒரு தெய்வீகமான பூகம்பம். Oh, there is a divine earthquake here now. இப்பொழுதே பாதாளத்தின் அஸ்திபாரங்கள் அசைக்க தக்கதாக தெய்வீக பூகம்பம் நடைபெறுகிறது. இப்படி பாதாள புனாதிலோ அதிர்நட்டலகா தெய்வீக பூகம்பம் கலவுச்சுனா. Come on, praise God. கர்த்தரை துதியுங்கள். நீ அந்தர ஸ்தோத்திரம் செய்யடி. Amen. Hallelujah. 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 Amen. Amen, amen, amen. Sudigin goshatal kotagal thagaratti arpudangal avan chididatti. Sudigin goshatal kotagal thagaratti arpudangal avan chididatti. Sudigin goshatal kotagal thagaratti arpudangal avan chididatti. Hallelujah. Sudigin goshatal kotagal thagaratti arpudangal avan. Hallelujah, 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 amen,
Hallelujah! Hallelujah! Praise you, God! Praise you, God! Praise you, God! Amen! Hallelujah! Amen! How will you take it up, Sharamdara? Your sickness is gone. Your sickness is gone. உன்னுடைய வியாதி உன்னை விட்டு நீங்கி போய்விட்டது. நீ வியாதியிலிருந்து தொலைக்கி போயினோ. You are come out of the hell. நீ பாதாளத்திலிருந்து வெளியே வரப்பட்டு விட்டாய். பாதாளமிலிருந்து வெளியே வந்துவிட்டாய். Only God has commanded the fish to bring you out. ஏற்கனவே தேவன் அந்த மீனுக்கு உன்னை வறண்ட தரையில் கொண்டு வரும்படியாக தேவன் அந்த மீனுக்கு கட்டளையிட்டு விட்டான். As you praise God, you are coming out of hell. நீ கத்தரை துதிக்கும் பொழுது நரகம் பாதாளம் இவைகளிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறாய். தேவனை ஸ்துதிச்சினப்படு நீ நரகமோ பாதாளமோ விடுதலை செய்யப்படுச்சுனாவு. ஆமென். ஹalleluya. 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 ஆமென். 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 Hallelujah! 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 Stotram chellindanu. Stuti stotram chellindanu. Yesu naadini meelalu chellinchi stotram chellindanu. Yesu naadini meelalu chellinchi stotram chellindanu. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Rest of our life we are going to live in the spirit of praising. இனி இருக்கிறதான நம்முடைய மீதி வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை துதிக்கிறதான துதியின் ஆவியோடு கூட நாம் ஜீவிக்க போகிறோம். நம்ம ஜீவிதம் யாக மிகிரின காலமந்தியோ தேவனை ஸ்துதிச்சினட்டு ஸ்துதி ஆத்மதோ ஜீவிச்சதமோ. When the poverty of prosperity we are going to praise God. செல்வமோ பஞ்சமோ நாம் கர்த்தரை துதிக்க தான் போகிறோம். மனகு தாரித்ரமோ லேக ஆசீர்வாதமோ ஏதேனா பிரபுவை நாம் ஸ்துதிச்சதமோ. ஆமென். பிரைஸ் நவ. நீ இன்னும் சுகம் பெறாமல் இருப்பது காரணம் போதி அளவில் நீ தேவனை துதிக்கவில்லை. சாலினத்துக்கா நீ தேவனை ஸ்துதிச்சலேது கனக நீ இன்னும் ஸ்வஸ்தத நொந்துக்குனாவு. You are discouraged and depressed. You are not praising God enough. நீ அதேரப்பட்டு சோர்ந்து இருக்கிறாய் காரணம் தேவனை போதி அளவில் நீ துதிக்கவில்லை. அதேரப்படி குறுங்கி போயினாவு சாலினத்துக்கா தேவனை ஸ்துதிச்சலேது. You are bound in the prison because you are not having the high praises of God. நீ சிறையில் கட்டப்பட்டவனாக இருக்கிறாய் காரணம் கர்த்தரை துதிக்கிற உன்னதமான துதி உன் வாயில் இல்லை. சிறைச்சாலையில் பந்தப்பட்டவனாக எந்தக்கரகா தேவனை ஸ்துதிச்சினటువంటి உன்னத ஸ்தோத்திரமுள நீ நோட்ட லேவு. There is triumph in praise. துதியில் ஜெயம் ஒன்று இருக்கிறது. ஸ்துதில அந்தோ ஜெயம் உள்ளது. There is victory in praise. துதியின் மூலமாக பெறுகின்ற ஜெயம் ஒன்று இருக்கிறது. ஸ்துதில தோராமான பொந்தினటువంటి விஜயம் உள்ளது. There is a deliverance in praise. துதியினால் நாம் பெறுகின்ற விடுதலை இருக்கிறது. ஸ்துதில தோராமான ஒரு விடுதலை உள்ளது. All the prison doors will be open when we praise God. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது எல்லாவிதமான சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படும். தேவனை ஸ்துதிச்சினப்புறம் சிறைச்சாலை தலைப்பிரதியோ தெரிச்சு கொள்ளணும். When we praise God, he will go before us in breaking pieces the gates of bar and cutting sunder the bars of iron and will give us treasures out of darkness. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் நமக்கு முன்பாக சென்று அவர் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷங்களை நம்ம கொலை பொருளாக தர வல்லவராக இருக்கிறார். இத்தடி தலைப்புலன் பகலகொட்டுனும் இனப்ப கடையிலும் விடகொட்டுனும் அந்த காலம்லாம் வச்சுக்கொண்ட நிதிலனும் ரகசிய ஸ்தலம்ல உள்ளட்டு மறுகையின தனமனும் மன பிரபு மனக்கு இச்சுனும். Let us live rest of our life in the attitude and the spirit of
triumphing praise. நம்முடைய ஜீவிதத்தில் மீதி இருக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கின்றதான மனப்பான்மையிலே நாம் இருப்போமாக. మనక జీవితం యొక్క మిగిలిన దినములన్నీ కూడా జయకరమైనటువంటి స్తోత్రములతోనే మనం కనబడుదుము. May God bless you. కర్తనే ఆశీర్వదించు. దేవుడు మనల్ని ఆశీర్వదించును గాక. స్తోత్రం స్తుతిగళి ఘోషం ముళంగిడతే